விநாயகப் பெருமானும் ஒரு குழந்தை, கண்ணனும் கந்தனும் மணிகண்டனும் குழந்தைகள் உருவத்திலேயே அவதரித்து தீமையை அகற்றி நேர்மையையும் ஞானத்தையும் நிலைநாட்டி இருக்கிறார்கள். விநாயகர் விவேகம், முருகனின் ஞானம், ஐயப்பன் வீரம் ஆகிய அனைத்தும் ஒன்றாய் உருக்கொண்ட ஞான குழந்தையாக சீர்காழிப்பதியில் அவதரித்தவர்தான் திருஞான சம்பந்தர். முருகனுக்கு வேல் கொடுத்த அம்மை விவேகத்தை வளர்ப்பதற்கு சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்தாள். சமுதாயத்தை வாழ்விக்க நினைக்கின்ற எவரானாலும் அவரது முயற்சிக்கு தெய்வம் வருந்து கட்டி கொண்டு உதவி செய்யும். இந்த உண்மையை நிரூபிக்கின்ற வகையில் ஞானசம்பந்தர் வாழ்க்கை முழுவதும் இறைவனும் இறைவியும் துணை நின்றனர். இறைவனுக்கு தூதமாக தமிழகத்தில் அவதரித்து 16 ஆண்டுகளை வாழ்ந்து எடுத்த செயல்களை இனிதே முடித்து பரம்பொருளுடன் கலந்தவர் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தரின் வரலாறு கற்பனை கதை அல்ல, தமிழகத்தின் உண்மையான வரலாற்றின் ஒரு பகுதி. அந்த ஒப்பற்ற ஞான குழந்தையின் வரலாற்றை இன்றைய உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மிகுந்த பொருட்செலவில் பக்திரசம் குன்றாமல் திரைப்படமாக உருவாக்கியுள்ளார் அன்பர் மோகன்ராம். மக்கள் கண்டு மகிழ வேண்டும், நெஞ்சில் அன்பு மலர வேண்டும். நன்றி, வணக்கம். போற்றி போற்றி
பாடும் நாதனே அம்பலவாணனே பாடும் நாதனே அம்பலவாணனே அழகிய பனிமலையை ஆண்டிடும் வேந்தனே பாடும் தேவரெல்லாம் தேடிடும் பாதனே பழமை புதுமையென விளங்கிடும் நாதனே பாடும் நாதனே அம்பலவாணனே அழகிய பனிமலையை ஆண்டிடும் வேந்தனே பாடும் தேவரெல்லாம் தேடிடும் பாதனே பழமை புதுமையென விளங்கிடும் நாதனே பாடும் நாதனே செஞ்சடையில் சூடிய தலைவனே பொங்கிய கங்கை தனை தாங்கிய இறைவனே திங்களை செஞ்சடையில் சூடிய தலைவனே பொங்கிய கங்கை தனை தாங்கிய இறைவனே மங்கள கலைகளெல்லாம் தந்திடும் முதல்வனே மாதவ ஞானியர்கள் போற்றிடும் ஒருவனே ஆடும் நாதனே அம்பலவாணனே அழகிய பனிமலையை ஆண்டிடும் வேந்தனே பாடும் தேவரெல்லாம் தேடிடும் பாதனே பழமை புதுமையென விளங்கிடும் நாதனே பாடும் நாதனே அன்புடன் உனை அழைத்தோம் ஐயன் வருகவே அங்கையர் கண்ணி அம்மை அருகினில் வருகவே வையகம் வாழ்வு பெற வள்ளலே வருகவே வானவர் தேன்மலர்கள் பூவிட வருகவே பரமன் வருகவே பார்வதி வருகவே அரணே வருகவே அன்னையே வருகவே ஐயனே அருட்செல்வனே ஆனந்த கடலே அன்னையே அறம் வளர்க்கும் செல்வியே தங்களின் திருப்பாத கமலங்களுக்கு அகத்தியனின் பணிவான வணக்கங்கள் அகத்தியா தமிழ் மொழி மேல் பற்று கொண்டு பொதிகை மலையிலேயே தங்கிவிட்ட நீ இன்று இந்த கைலை மலைக்கு வந்த காரணம் ஐயனே தங்களின் திருவருளா எல்லா நலன்களும் செழித்து விளங்கிய பூலோகத்தில் இப்பொழுது பக்தி குறைந்து பாவங்கள் பெருகிவிட்டன அறியாமையும் அநீதியும் ஆட்டம் போட தொடங்கிவிட்டன அப்படியா ஆமாம் தாயே மண்ணுலகில் அறியாமை பெருகிவிட்டதா மக்கள் ஆளுக்கு ஒரு கொள்கை அவரவர்களுக்கு ஒரு நியாயம் என்று பேசி மோதிக் கொள்கிறார்கள் அதனால் நல்லவர்கள் வீட்டிலே அடைபட்டு கிடக்கிறார்கள் தீயவர்களோ தெருவில் தேரேறி பவறி வருகிறார்கள் உண்மையாகவா ஆமாம் பெருமானே கல்வியில் தரம் இல்லை கற்றவருக்கு மரியாதை இல்லை பெற்றவன் பிள்ளை என்ற வேதாபேதமற்ற நிலை வளர்ந்து கொண்டே இருக்கிறது பிறகு அன்பு குறைந்து விட்டது அகிலத்திற்கு தொண்டு செய்யும் அருளாளர்கள் பிறப்பது அரிதாகிவிட்டது மந்திர தமிழ் நூல்கள் மண்ணில் புதைந்து கிடக்கின்றன மன்னவர்களோ தெய்வங்களை வெறுத்து அதிகாரத்தால் மக்களை அடக்கி ஆடுகின்றன அருளில்லாத பூமியில் பேய்கள் ஆட்டம் போடுகின்றன அவைகளின் தூண்டுதலினால் உயிர் கொலைகளும் அதிகமாகிவிட்டன இந்த அவல நிலைகள் நீங்கி அகிலத்தில் அருள்நிலை கிடைக்க அம்மையும் அப்பனும் ஆகிய நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும் அகத்தியா நானோ ஏற்கனவே பித்தன் இப்பொழுது நீ சொன்னதையெல்லாம் கேட்டு குளிர்ந்த கங்கையை சுமக்கும் என் தலையே கொதிக்கின்றது இந்த நிலையில் நான் எப்படி இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க முடியும் தந்தையே ஆணையிடுங்கள்
நான் ஒரே நொடியில் மண்ணுலகை பொன்னுலகமாக்கி திரும்புகிறேன். தந்தையே, உலக மக்களுக்கு ஞானம் வழங்கும் உன்னதமான வாய்ப்பை நீங்கள் எனக்கு தான் தந்தருள வேண்டும். தந்தை, அந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்கள். தங்கள் சித்தம் போல் பக்தியையும் ஞானத்தையும் பூமியில் நான் பரப்புகிறேன். தர்மத்தை வளர்க்க மூவரும் ஒவ்வொரு வகையில் தகுதியானவர்கள் தான். ஆனால் என்ன? ஆனால் என்னால் விரைந்து பணி செய்ய முடியாது என்கிறீர்களா? நான் அப்படி சொல்வேனா? இல்லை, நான் சிறுவனாயிருக்கிறேன் நினைக்கிறீர்களா? சூரனை வென்ற என் சத்குருவாகிய தங்களை நான் அவ்வளவு சுலபமாக எண்ண முடியுமா? இல்லை, இந்த வேலைக்கு நான் அருகதை இல்லை என்று நினைக்கிறீர்களா? புலிப்பால் கொண்டு வந்த தங்களை அப்படி ஒதுக்கிவிட முடியுமா? என் அருமை செல்வங்களே, உங்கள் ஆர்வத்தை கண்டு நான் உள்ளம் பொறிக்கிறேன். விநாயகா, முருகா, மணிகண்டா, பூலோகத்தில் சீர்காழி என்ற தோணிபுரத்தில் நெடுநாட்களாக தனக்கு பிள்ளை இல்லாத குறையை போக்க நம்மை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறான் நம் பக்தன் சிவபாதகிருதயம். பிள்ளை இல்லாத அவன் குறை தீரவும் பூவுலகில் பக்தி நெறி செழிக்கவும் நீங்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து உங்கள் சக்தியால் அவனுக்கு ஒரு செல்வன் பிறக்க அருள் புரியும். என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள்? என் செல்வன், திருவருள் சம்பந்தத்தால் பிறந்திருப்பதாக நாங்கள் நினைப்பதால் சம்பந்தன் என்றே பெயர் வைத்திருக்கிறோம். சம்பந்தன், ஆஹா, அழகான பெயர். இரண்டாவது நாள் நான் போய் தோணியப்பர் கோயில் குளத்தில் குளித்துவிட்டு சுவாமி தரிசனம் செய்து கொண்டு வருகிறேன். ஆமாம், குழந்தை சம்பந்தன் எங்கே? எங்காவது விளையாடி கொண்டிருப்பான். எங்கேயாவது விளையாடி கொண்டிருப்பானா? பகவதி, தெய்வ பசுவான காமதேனுவின் கன்றாகவே இருந்தாலும் அதை கட்டி வைத்து வளர்ப்பது நமக்கும் நல்லது, அதற்கும் பாதுகாப்பு. ஆகையால் குழந்தையை எப்போதும் உன்னுடைய கண்காணிப்பிலேயே வைத்திருக்க பழகு. சரி, நான் கோயிலுக்கு சென்று சீக்கிரம் திரும்பி விடுகிறேன். ஏதோ உங்கள் பிள்ளை ஆசைப்படுகிறார், அழைத்துக் கொண்டு போய் வாருங்களேன். உங்களுக்கு கிடைக்கும் சித்ரா உற்சவத்தின் பலன் அவனுக்கும் கிடைக்கட்டுமே. உன் பிள்ளைக்கு கிடைக்கும் புண்ணியத்தை நான் தடுக்கவில்லை அம்மா, அழைத்துக் கொண்டு போகிறேன். சம்பந்தா, வா. சம்பந்தா, நீ இங்கேயே உட்கார்ந்துரு, நான் போய் குளித்து விட்டு வருகிறேன். சரியப்பா. நல்ல பிள்ளை. Thank you.
சம்பந்தா சம்பந்தா என்னப்பா இங்கு வந்து நிற்கிறாய் என்ன உன் வாயில் பால் வழிந்திருக்கிறது யார் உனக்கு பால் கொடுத்தது சம்பந்தா சொல் யார் கொடுத்த எச்சர் பாலை குடித்தாய் சொல்ல மாட்டாய் எனக்கு அவர்களை காட்டு அதோ என்ன அதோ என்னை ஏமாற்றவா பார்க்கிறாய் சம்பந்தா தோடுடைய செவியன் என்ன தோடுடைய செவியனா தூவெண் மதிசூடி அப்படி என்றால் சிவபெருமான் அல்லவா அவர் உன் உள்ளம் கவர்ந்தாரா சம்பந்தா நீ அவரை பார்த்தாயா எங்கு பார்த்தாய் அவர் எப்படி இருந்தாரப்பா தோடுடைய செல்வமே இந்த தெய்வீக சக்தி உனக்கு எப்படி அப்பா வந்தது அன்பே வடிவான அன்னை பார்வதி தேவி வந்து எனக்கு அமுதப்பால் ஊட்டினார்கள் அப்படியா சாட்சாத் பார்வதி தேவியே வந்து உனக்கு பால் ஊட்டினார்களா ஆமாப்பா சம்பந்தா உன்னை பிள்ளையாக பெற நாங்கள் என்ன தவம் செய்தோமோ சிவபாத இருதயரே அன்னை பார்வதி தேவியின் கையால் ஞானப்பால் குடித்த இவன் சாதாரண சம்பந்தன் இல்லை ஞான சம்பந்தன் திருஞான சம்பந்தன் திருஞான சம்பந்தன் திருஞான சம்பந்தன் திருஞான சம்பந்தன் அம்மா அம்மா இது வந்துட்டேன் என்னத்துக்காக கையை பின்னால் கட்டி நிக்கிறேன் என்ன வச்சிருக்கேன் இது எதுனா குழந்தை தேங்காய் முடி இதுவாமா பெருமாள் கோவில் அர்ச்சகர் தீபாராதனை காட்டிட்டு கண்ணு மூடின்னு வந்தோம் சொல்லிட்டு இருந்தார் நான் சாஷ்டாங்கமா அழகா நமஸ்காரம் பண்ற மாதிரி அப்படியே நமக்கு நடத்துல வந்துட்டோமா எப்படி சமஸ்து என் குழந்தையோ பேஷ் திருட்டுக்கு பாராட்டோ நெட்டி வேற முறிச்சுக்கிறியோ புள்ளையாடியது பக்கத்தாத்து சம்பந்தன பாத்தியா பெரியவாண்ட என்ன மரியாதை என்ன அடக்கம் அதனால்தான் கோயில் குளக்கரையில அவன் நின்னு அலறச்ச சாட்சாத் பார்வதி தேவியே வந்து பால் கொடுத்திருக்க புரிஞ்சு கொடு ஒண்ணு இல்லடிமா
நடந்ததை சொன்னேன். பார்வதியாவது வந்து சம்பந்தனுக்கு பால் கொடுக்கிறதாவது என்ன கதை அளக்கிறேன்? கதைய அளக்கிறேனா? உண்மையை தாண்டி சொல்றேன். தேவியோட ஞானப்பாலை குடிச்சதுனால அவனுக்கு ஞானம் பெருகி ஸ்தோத்திர படம் எல்லாம் பாடிண்டு ஊர் ஊரா சுவாமி தரிசனம் பண்ண போயிட்டே இருக்கான். அவன் பின்னால ஒரு பெரும் கூட்டமே போயிட்டு இருக்கு. அத்திங்க, இதுல ஆச்சரியம் என்ன இருக்கு? தேவி சம்பந்தனுக்கு குடிக்க ஒரு கிண்ணத்துலதான பால் கொடுத்தா, என் மருமக ஆடியபாதம் போய் அழுதான்னா இவனை பால் குளத்திலேயே குளிக்க வச்சிருவான். ஆமாண்ணா, நம்ம குழந்தையும் குளத்தங்கரைக்கு கூட்டிட்டு போயே கூட்டிட்டு போயே நறுக்குன்னு ஒரு கிள்ளு கிள்ளி அள விடுங்கோ. பார்வதி வந்து பால் கொடுத்துருவாண்ணா. பார்வதி வந்து பால் கொடுத்துருவாளா? ஆமாப்பா, நேக்கு கூட அவங்க பால் குடிக்கணும்ண்ணே. நோக்கு பசும்பால் கொடுத்து வளர்த்ததே தப்பு, நான் வருத்தப்பட்டு இருக்கேன். அமுதப்பாலா? அமுதப்பால் அலங்காரி, அழற பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த தாய் பால் கொடுத்துட மாட்டா. சம்பந்தம் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணவன், அவங்க அம்மாவும் தவம் இருந்திருக்கா, அந்த பாக்கியத்தினால அது அவருக்கு கிடைச்சது. அப்படின்னா என்னடிமா? நான் தவம் பண்ணலேங்கிறேடா. நீங்க மட்டும் என் குழந்தைய கூட்டிட்டு போய் அழ விட்டு பாருங்கோ, அப்ப தெரியும் இந்த அலங்காரி என்னென்ன பண்ணிருக்கான்னு. அழைச்சிட்டு போங்க. அலங்காரி வேண்டாண்டி, நான் சொன்னா கேளு. கிணறு வெட்ட பூதம் புறப்படுற மாதிரி ஏதாவது நடந்துட போறது. இப்ப நீங்க ஆரிய பாதம் அழைச்சிட்டு போறதா இல்லையா? கேட்க மாட்டியே, அடம்பிடிப்பியே, உன்னை திருத்தவே முடியாது. அட்டே அவதாரம் வா. நான் அவதாரம் இல்லப்பா, ஆரிய பாதம் குழந்தை. அங்கதான்டா நீ சந்தேகமா இருக்கு. என்ன சொன்னேன்? ஒண்ணு இல்ல, இவன் நேக்கு மட்டும் குழந்தை இல்ல, நமக்கும் குழந்தைன்னு சொல்ல வந்தேன். அப்படியே சொல்லிட்டு தூக்கிட்டு போங்க. நம்ம ஒண்ணும் பண்ணலையா? ஒரு மாசம், ஒரு அணைப்பு, இதெல்லாம் நேக்கு ஒரு தண்டனை. கொண்டு போங்க. நான் பெத்த மகனே ஆடியபாதா, கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இப்படி ஆடாம பக்தியா நில்லு. பக்தியா? அப்படின்னா என்னப்பா? என்ன போல பைத்தியக்காரங்க பகவானோட ஈடுபாடு வச்சிருக்கிறதுக்கு பேரு தான் பைத்தியம், பக்தி. உங்க பைத்தியக்கார தாத்தா உங்களோட வச்சுக்காம என்னையும் ஏன்பா செய்ய சொல்றேன்? பேஷ், நல்ல கேள்விதான். என்ன பண்றது? நேக்கு நீ பிள்ளையாவது பொறுத்துட்டிய தலைவிதி. சரி நிக்கிறேன், அப்புறம் என்ன செய்யணும்? நான் போய் அந்த குளத்து படித்துறையில ஒளிஞ்சு நுடுறேன். நீ அந்த கோபுரத்தை பார்த்து அம்மா அப்பான்னு கத்தின்டே இரு. நீங்க உயிரோட இருக்கிறத நான் ஏன்பா கோபுரத்தை பார்த்து அம்மா அப்பான்னு கத்தணும்? அதுவா? எங்க காலத்துக்கு அப்புறமா நீ நடுவு வீதியில நின்னு கத்துறத எங்களால கேட்க முடியாது பாரு. அதுக்காக தான். சரி கத்துறேன். இங்கே நின்னு, நான் வந்துடுறேன். அம்மா அப்பான்னு நல்லா சத்த போடுவா, அப்பதான் பார்வதி வருவா. அம்மா பால் குடிச்சுடுவா. அம்மா அம்மா அம்மா, அமுதப்பாலா குடிங்க. ஐயோ அம்மா, ஐயோ அப்பா, ஐயோ அம்மா, ஐயோ அப்பா. தம்பி, ஏன்பா இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்க? யாருப்பா நீ? நான் பார்வதி தேவிய நினைச்சு பக்தியோட கத்தின்னு இருக்கேன். நோக்கென்ன ஓமனிய பத்து நீ போய போஹோ. இதுக்கு பேர்தான் பக்தியா? தம்பி, நான் தான்ப்பா பார்வதி. என்ன, நீ பார்வதியா? நான் நம்ப மாட்டேன். ஏன், நீ கூடைய வச்சுட்டு இருக்க, குறி சொல்ற மாதிரி இருக்க. நீயாவது பார்வதியாவது சிச்சி போப்பா. தம்பி நில்லுப்பா, நான் தான்ப்பா பார்வதி. நான் நிச்சயமா நம்ப மாட்டேன். ஏன், உன் கையில பால் கிண்ணம் இல்லையே? பால் கிண்ணமா? ஆமா, என் பக்கத்தாத்து பையன் சம்பந்தன் இருக்கானோ இல்லையோ, அவன் அழுதப்போ அந்த அம்மா வந்து பால் கொடுத்துச்சாமே. நீ வெறுங்கையோட தானே வந்திருக்க, உன்னை எப்படி பார்வதின்னு நம்புறது? ஓஹோ, அத சொல்றியா? சம்பந்தன் நல்ல பிள்ளை, அதனால அவனுக்கு பால் கொடுத்தேன். அப்படின்னா நான் கெட்ட பிள்ளையா? சரிதான், இந்த ஊர்க்காரங்களுக்கு இருக்கிற பொறாம குணம் நோக்கூருக்கு போல இருக்க. உன் கையால பால குடிச்சா ஞானமா வளரும், நிச்சயமா வளராது, முட்டாள்தனம் தான் வளரும். போபோ, உன்னண்ட பேசிட்டு இருக்கிறத விட உண்மை போல உட்கார்ந்து இருக்கிறதே மேல். அப்படியா? சரி தம்பி, நீ சொன்னபடியே இரு, நான் வர்றேன். வாடா என் கண்ணே, நேக்கு தெரியும் அம்மா அருளோட தான் நீ வந்திருக்கேன். நேக்கு நன்னா தெரியும். பாப்பா பலன்கள் எடுத்து வச்சு வா.
அதோட பலன் கேளு அண்ணா அனுபவி என்னண்ணா என்ன சொல்றே உன்னோட ஆசை குழந்தை எல்லாரண்டையும் வாயாடுற மாதிரி தெய்வத்தோடையும் வாயாடி இருக்கு இந்த உதவாக்குற பிள்ளைக்கு வாயும் ஒரு கேடானிட்டு ஊமை ஆகிட்டு போயிட்டாடு அலங்காரி இப்ப அலறி என்னடி பிரயோஜனம் அகம்பாவத்தால ஆடாதே குழந்தை அடக்கம் இல்லாம வளர்க்காதே அடுத்த வாழை பார்த்து புறமாப்படாதேன்னு நான் சொன்னேன் கேட்டியா பெத்தவங்க செய்யற பாவம் தான் புள்ள தலையில வந்து விழுவோம்னு சொன்னேன் விழுந்துருத்தே கட்டுப்பாடு இல்லாம வளர்க்கிற குழந்தைக்கு கடவுளே வந்து அருள் கொடுத்தாலும் அதை அவன் காப்பாத்திக்க மாட்டான் அதை இதுல இருந்தாவது நீ நன்னா புரிஞ்சுக்கோ புரிஞ்சுட்டேன்னா புரிஞ்சுட்டேன் இனிமே நான் தவறே செய்ய மாட்டேன் நீங்க கிளிக்கிற கோட்டை மறந்தும் தாண்ட மாட்டேன்னா நம்ம குழந்தை பேசுறதுக்கு என்னன்னா வழி அதான் நின்னு இருக்கான உன்னை மதி மந்திரி அவனையே கடு அத்திம்பே இத்தனை நாளா என் தங்க வழியிலே போய் அவளை உங்க வழிக்கு கொண்டுலாம் பார்த்தேன் முடியலை என்ன பண்ண சொல்ற அட பாவி பிராமணா காலமெல்லாம் பிறந்தாத்து பெருமையை காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லி சொல்லி என்ன புகுந்தாத்துலயும் வாழ விழாம பண்ணிவிட்டு இப்ப எம்எல்ஏ குறை சொல்லியா இத பாரு நீ என்னோட அண்ணாங்கிறது உன்ன நான் சும்மா விடுறேன் இனிமே இந்த ஆத்துல நோக்கு வேலை இல்ல மரியாதை போயிடு வழிய அலங்காரி அப்பாடா இனிமே தண்ட சோறு திங்க மாட்டான் ஒரு வழியா உருப்பட்டுடுவான் ஆடிப்பாத வாப்பா என்ன இனிமே நம்ம குழந்தை பேசுறதுக்கு வழியே இல்லையா சம்பந்தனை பார்த்து நீ பொறாமப்பட்டதுனாலதான் இவனுக்கு இந்த கதி வந்தது அவனண்டையே போய் இதுக்கு என்னப்பா அப்படின்னு கேளு நான் மட்டும் எப்படி நான் போவேன் நீங்களும் வாங்கோ பாரு இது வரைக்கும் நீ பேர்லதான் அலங்காரியா இருந்த இப்போ நெஞ்சில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் மனசுலயும் அலங்காரி ஆயிட்ட இனிமே நீ எங்க கூப்பிடுறியோ நாங்க வந்துடுறேன் ஹர ஹர சிவ சிவ சிவாய நமோ 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 தேவி சம்பந்தன் தன் இளம் கால்கள் நோக பூ போன்ற கைகள் சிவக்க தாளம் போட்டு பாடிக்கொண்டு ஊர் ஊராக சென்று நம்மை தரிசிப்பதோடு பக்தியையும் வளர்த்து வருகிறான் ஆகையால் கைத்தாளம் போட்டு பாடும் அவனுக்கு நான் பொற்றாளம் கொடுக்க போகிறேன் ஓஹோ உங்களை பாடி தெரியும் அவன் கைகள் சிவக்கிறதே என்ற கவலையில் அவனுக்கு கருணை காட்ட எண்ணுகிறீர்களா என்ன தேவி இப்படி சொல்கிறாய் சம்பந்தன் உன்னால் ஞானம் பெற்ற பிள்ளை அல்லவா ஆமாம் ஆனால் அவன் உங்களைத்தானே பாடித் தெரிகிறான் இதுவரை ஒரு தனி பாடலாவது என் மீது பாடியிருக்கிறானா தேவி நீ வேறு நான் வேறா அதிலும் கணவனின் பெயர் வழங்க பிள்ளையை வளர்க்கும் தாய் குலத்தின் தலைவி அல்லவா நீ உண்மைதான் இருந்தாலும் தந்தையின் பெயரை சொல்லும் பிள்ளை தன் பெயரையும் சொல்லாதா என்ற ஏக்கம் ஒரு தாய்க்கு இருப்பதில் தவறில்லையே தேவி உன் நெஞ்சம் எனக்கு புரிகிறது சம்பந்தன் உன்னை பாடுவதை கேட்டு நீயே ஆனந்த கூத்தாடும்படி செய்கிறேன் வா நிறுத்துங்கள் பொய்யாக எவரையும் புகழ்ந்து விடாதீர்கள் ஐயா யார் நீங்க என் பெயர் ஆடவல்லா சித்தம்பலமுடையா என்னை கூத்தன் என்றும் சொல்லுவார்கள் நான் மத்தளம் உடுக்கை போன்ற வாத்தியங்களை வாசிப்பதில் கைதேர்ந்தவன் இவள் என் மனைவி பெயர் மரகதவள்ளி ஆடற்கலைகள் அத்தனையிலும் தேர்ந்தவன் நல்லது நீங்கள் சம்பந்தரை மறுக்கும் காரணம் நீங்கள்
கூழாங்கல்லுக்கு கோமேதகம் என்று பெயர் சூட்டுகிறீர்களோ என்ற ஐயம்தான் எங்கள் மறுப்புக்கு காரணம். ஐயா, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? விளக்கமாகவே சொல்கிறேன். இவனை ஆளுடை பிள்ளை என்று சொல்கிறீர்களே, இவன் யாரால் ஆட்கொள்ளப்பட்டவன்? பார்வதி தேவியால் ஞானப்பால் கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர். ஓஹோ, அதற்கு என்ன ஆதாரம்? பள்ளிக்கு செல்லாத பாலகனாகிய இவர் தன்னை பார்வதி தேவியின் அருளால் பரமசிவனை தோடுடைய செவியன் என்று தூய தமிழில் பாடினாரே, அதுவே ஆதாரம். அதை நேரில் பார்த்த மக்களும் இருக்கிறார்கள். சரி, உங்கள் வாதத்திற்கே வருகிறேன். இவன் பார்வதி தேவியால் ஆட்கொள்ளப்பட்டவன் என்பது மெய்யானால், ஆட்கொண்ட அன்னையை பாடாமல் அப்பனை பாடியது ஏன்? அது அது ஐயா, அம்மையும் அப்பனும் எனக்கு ஒன்றாகவே தோன்றியதால் ஐயனுக்கு சமர்ப்பணம் செய்வது அன்னைக்கும் சேரும் என்று கருதியே நான் அவரை மட்டும் பாடினேன். இது நொண்டி சமாதானம். சம்பந்தா, பிறந்த குழந்தை முதலில் அம்மா என்று அழுவதற்கு காரணம் அவள் தன்னை 10 மாதம் சுமந்திருந்தாள் என்ற நன்றியினால் தான். அதே போல உன்னை பார்வதி தேவி பாலூட்டி ஆட்கொண்டிருந்தால் முதலில் நீ அவளைத்தான் பாடியிருப்பாய். அப்படி பாடாததால் நீ தேவியின் திருவருள் பெற்றவன் என்று சொல்வதை நாங்கள் நம்ப மறுக்கிறோம். அந்த தேவியே வந்து சொன்னால்தான் நீங்கள் நம்புவீர்களோ? வேண்டாம். என் மனைவியான இவள் ஆடும் ஆட்டத்திற்கு தகுந்தபடி, நான் வாசிக்கும் வாத்தியத்துக்கு ஏற்றபடி இவன் தேவியை புகழ்ந்து பாட வேண்டும். ஏனென்றால் தேவியின் அருள் பெற்ற பிள்ளைக்குத்தான் எங்களோடு போட்டியிட்டு பாடும் திறமை இருக்க முடியும். அப்படி பாடி வெற்றி பெற்று விட்டால் இவன் ஆளுடைய பிள்ளைதான் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். சம்பந்தா, இந்த போட்டியை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? ஐயா, என்னை ஆட்கொண்ட அன்னையின் சோதனையாகவே கருதி இந்த போட்டிக்கு நான் சம்மதிக்கிறேன். ஐயா, இப்பொழுது போட்டியை யார் முதலில் துவக்குவது? தாளம், இசை, பாடல் என்பதுதான் தமிழர் கண்ட வரிசை. ஆகையால் தாளத்தோடும் இசையோடும் பாடி சம்பந்தனை போட்டியை துவக்கட்டும். நல்லது, நானே துவக்குகிறேன். ஆஹா, சம்பந்தா, உன் பிஞ்சு கைகள் சிவக்க தாளம் போட்டு நீ பாடுவதை விட இதோ இந்த பொற்றாளத்தில் தாளம் போட்டு பாடலை துவக்கு. ஐயா, வெங்கலத்தால் செய்த தாளத்தில் தான் ஓசை வரும். இந்த பொற்றாளத்தில் கேட்டீர்களா, இப்படி கட்டையை தட்டுவது போல்தான் சத்தம் வரும். ஞானமுள்ள ஒருவன் இந்த தாளத்திற்கு ஏற்றபடி எப்படி பாட முடியும்? இது சக்தியின் அருளில் எங்களுக்கு கிடைத்த பொற்றாளம். தேவியின் பக்தர்கள் போட்டால் இதில் தேனான ஓசை வரும். நீ பார்வதியின் அருள் பெற்ற பாலகன் என்பது மெய்யானால் இந்த பொற்றாளத்தில் ஓசை உண்டாக வேண்டும். உன்னை சோதிக்கத்தான் இந்த பொட்டாளத்தை உன்னிடம் கொடுத்தோம். நல்லது. தாயே, ஓசைகளுக்கெல்லாம் பிறப்பிடுமானவளே, நாதத்திற்கு தலைவியாக விளங்கும் நாயகியே, கருணியே வடிவான கமலாம்பிகையே, நின் அருளால் இந்த தாளத்தில் ஓசை பொங்கி எழட்டும்.
எனக்கு பொற்றாலம் கொடுக்க வந்து இந்த நாடகம் ஆடினீர்கள். உங்கள் கருணையே கருணை, கருணையே கருணை. சம்பந்தா, 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 அப்பா சம்பந்தா. அம்பலவாணன் தம்பதிகளா, நீங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள்? அதை ஏன்பா கேட்கிற? நீ அம்பாளோட அருளால ஞானம் பெற்றதை கேள்விப்பட்டு இவ பொறாமப்பட்டு எங்க பையனையும் குளக்கரைக்கு அனுப்பி வச்ச. அம்பாளோட என்ன வாயாடுறானோ தெரியல, தண்டிச்சுட்டா, ஊமை ஆயிட்டாப்பா. ஆமாப்பா, நானும் என் குற்றங்களை எல்லாம் உணர்ந்து தெரிஞ்சு விட்டேன். ஆனா என் குழந்தைதான் ஊமையாவே இருக்கான். இவனை பேச வச்சு நீதாப்பா எங்க மனச குளிர வைக்கணும். தெரிஞ்சவர்களுக்கு தெய்வம் நிச்சயம் கருணை காட்டும், கவலைப்படாதீங்க. தேவி, பொற்றாலத்தில் ஓசை கொடுத்த நீதான் இந்த பிள்ளையை பேச வைக்க வேண்டும். இங்கே வாயை திற, இங்கே சொல்லு, ஓம் நம சிவாய. சொல்லு, ஓம் நம சிவாய. நம்ம குழந்தை பேசிட்டாங்க. அப்பா, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலையப்பா. குழந்தை ஊமையா இருந்தவனை பேச வச்சுட்டேன், அதோட அவனோட எதிர்காலம் நல்லபடியா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணப்பா. என் ஐயன் சிவபெருமானை வணங்குங்கள், அவன் அருளால் இவன் நல்லபடியாகவே இருப்பான். ஈஸ்வரா, திருஞான சம்பந்தர், சிவனருள் பெற்ற செல்வர், திருஞான சம்பந்தர். சீதா, லக்ஷ்மி, தேன்மொழி, தேன்மொழி. அம்மா, இந்த கிளிகளுக்கு ஆகாரம் கொடுத்து விட்டாயா? இல்லம்மா, இப்போதான். என்னடி இப்போதுதான்? இங்குள்ள பறவைகளுக்கெல்லாம் காலாகாலத்தில் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று எத்தனை தடவை சொல்வது? சரி சரி, கொடு, நானே கொடுக்கிறேன். லக்ஷ்மி, சீதா, வாருங்க, சாப்பிடுங்கள். ஆஹா, ரொம்பவும் பசிக்கிறதா? போதும் போதும், உங்கள் அட்டகாசம். சாப்பிடுங்கள். யாரோ ஒரு பெண் தங்களை பார்ப்பதற்காக கை குழந்தையுடன் வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறாள். என்ன சொல்லியும் போக மாட்டேன் என்கிறாள். அப்படியா, இதோ வருகிறேன். ஏய், சாப்பிட்டுக் கொண்டே இருங்கள். ஒரு நொடியில் வந்து விடுகிறேன். ஏழைக்கு வாழ்வு கொடுங்கம்மா, வாழ்வு கொடுங்க. அம்மா, யார் நீ? ஏன் உன் குழந்தையை என் காலில் போட்டு அழுகிறாய்? இடம்மா குழந்தையை, விடு என் காலை. முடியாது, நீங்க எனக்கு வாழ்வு கொடுக்கிறதா வாக்குறுதி கொடுத்தாதான் உங்க காலை விடுவேன். சரி அம்மா, முதலில் என் காலை விடு, குழந்தையை கையில் எடு. இதோ பாரம்மா, உனக்கு என்ன கஷ்டம்ல இருந்தது சொல், என்னால் முடிந்தவரை தீர்த்து வைக்க முயற்சிக்கிறேன். நாளைக்கு காலையில என் கணவரை தூக்குல போட போறாங்களாம்மா. என் கணவரையும் தெய்வத்தையும் தவிர எங்களுக்கு ஆதரவு காட்ட வேற யாருமே இல்லம்மா. அதனால இந்த அனாதைங்க மேல இரக்கம் காட்டி நீங்க தாம்மா என் கணவரை காப்பாத்தி கொடுக்கணும். உன் நிலையை கேட்க வேதனையாக இருக்கிறது. அப்பாவிடம் சொல்லி எப்படியும் உன் கணவரை மீட்டு தருகிறேன். அமுதவல்லி, அமுதவல்லி, வாருங்களப்பா. யாரும்மா இந்த பெண்? என்னை போல் இவளும் உங்கள் மகள் தானப்பா. என்ன, என் மகளா? மக்கள் எல்லாம் மன்னருக்கு குழந்தைகள் போல் என்று நீங்கள் தானே அடிக்கடி சொல்வீர்கள். அந்த மக்களில் இவள் ஒருத்தி என்றால் உங்களுக்கு மகள் தானே? அது சரி, அது சரி. அந்த மகள் இந்த மகளிடம் எதற்காக வந்தாள்? தந்தையிடம் நல்வாழ்த்து பெற வந்திருக்கிறாள். அவ்வளவுதானே, வாழ்த்துகிறேன். என்றும் பூவும் பொட்டும் விளங்க பெருவாழ்வு வாழம்மா. அமுதவல்லி, போதுமாம்மா. வாழ்த்தி விட்டீர்கள் அழகாக, ஆனால் அது பலிக்க வேண்டுமே. என்ன, என் வாக்கு பலிக்காதா? எப்படி அப்பா பலிக்கும்? நேற்று நீங்கள் போட்ட உத்தரவு இன்று உங்கள் வாக்கை பொய்யாக்கி விடுமே. என்னம்மா சொல்லுகிறாய்? அப்பா, இவள் யார் தெரியுமா? நேற்று உங்களால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சிற்பியின் மனைவி. ஓ,
அவனின் மனைவியா இவள்? அமுதவல்லி, அந்த சிற்பி அப்பாவி அல்ல, என் கட்டளையை மீறி நடந்த அகம்பாவி. இல்ல மகாராஜா, உங்க உத்தரவை மீறி நடக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாதுங்க. அங்க இந்த ஊருக்கு புதுசா குடியேறினவங்க, நான் சொல்றத நம்புங்க. பிரபு, அந்த பெண் சொல்வது உண்மை என்றுதான் என் மனதில் படுகிறது. ஆமாப்பா, நானும் அந்த சிற்பியை நிரபராதி என்றுதான் நினைக்கிறேன். ஆகையால் அவரை விடுதலை செய்து இந்த ஏழை பெண்ணுக்கு வாழ்வு கொடுங்களப்பா. அமுதவல்லி, நீ உயிர்களிடம் காட்டி வரும் பரிவு கண்டு உண்மையிலேயே உன்னை நான் பாராட்டுகிறேன். ஆனாலும் தெரிந்தோ தெரியாமலோ கடவுள் சிலையை செய்தது குற்றம்தான். அப்பா, உனக்காக அந்த சிற்பியை மன்னித்து விடுதலை செய்து விடுகிறேன். போதுமா? போதும் போதும் அப்பா. எங்கே என் சொல்லையும் மறுத்து விடுவீர்களோ என்று நினைத்தேன். பெண்ணே, உன் கணவன் வீடு வந்து சேருவான், நீ போகலாம். மகாராஜா, நீங்க காலாகாரத்துக்கு நல்லா இருக்கணும். இளவரசி, உங்க உதவியை என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். நான் வர்றேம்மா. போய் வா. இளவரசி, இளவரசி! வணக்கம் அரசே. ஓ, மந்திரி மகள் மல்லிகாவா? வாம்மா. என்ன, எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கிறீர்கள்? எங்காவது பயணமா? ஆமாப்பா, இவர்களுடன் நான் வனத்துக்கு செல்ல போகிறேன். துணைக்கு வீரர்களையும் அழைத்துக் கொண்டுதானே போகிறாய்? ஏனம்மா, வேல் பிடித்தவர்கள் எல்லோரும் வீரர்களா? பெண்ணாக பிறந்தவர்கள் எல்லோரும் கோழைகளா? அப்படி கேடம்மா. இந்த நாட்டு பெண்கள் எங்கும் எப்பொழுதும் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ளும் திறம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு தலைவி என்று நீ பெயர் எடுக்க வேண்டும். நிச்சயமாக உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றுகிறேனப்பா. நல்லதம்மா, போய் வா. வருகிறேன், வாருங்கள். முருகா, ஆண்டவனே, என்னைக்கும் உன்னையே நம்பி இருக்கிறேன் நான். என்ன நாடி வர்றவங்களுக்கு இந்த நாடியை படிச்சு நல்லதே சொல்ல வையப்பா. பாண்டவா, முருகா. கற்பூரம், கற்பூரம், டேய் கற்பூரம், கற்பூரம். கேளப்பா, முன்னேற்றம் காண போகிறாய். தடை வந்தாலும் தட்டு வந்தாலும் முன்னேற்றம் குறையாது. முன்னேற்றம் எப்படி நான் பார்த்துட்டு இருக்கிறேன்? முதல்ல நீ கொஞ்சம் முன்னாலவா. முடியல ஒரு தேவா, முக்குடா. நீ முன்னுக்கு வரணும்னாலே உன்ன ஒரு தேர்ல உட்காந்து வச்சு இழுக்கணும். இதுல முன்னேற்றத்தை வேற பாத்துட்டு இருக்கியா? கேட்டா கரடியா கத்துறே கற்பூரம் கற்பூரம்னு உன் காதல விடல. ஆராய்ச்சியில ஆழ்ந்து விட்டேன் குருதேவா. விழுந்து விட்டேன். கவலையில ஒரு கவிதை இட வேறியா உனக்கு? அப்படி என்னடா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த? எப்பொழுது குருதேவன் ஆவதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். நீ குருதேவனா? ஆமா. நாடியில் என்ன சொல்லுது? நீங்க மண்டைய போட்ட பிறகு நான் குருதேவன் ஆவேன்னு. ஒண்ணு பண்ணலாமா கண்ணா? நான் படுத்து தூங்கும் போது மண்டையை போட்டுருவேன், ஒரு அம்மிக்கல்ல தூக்கி தலையில போட்டுறேன். வேண்டாம் குருதேவா. வேற ஏதாவது போடலான்றியா? இல்ல குருதேவா. நானு வாயை திறந்து கொட்டாய் விடுவேன், அப்ப உலக்கையார போட்டு குத்து 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 குத்திடுறேன். உலக்கையால நெல்லுதான் குத்தலாம், அண்ணு குத்த கூடாது குருதேவா. இனிமே இந்த நாடி பாக்குற வேற எல்லாம் வச்சு விட்ட உன்னை பொறி போட்டுருவேன். ஒழுங்கா மரியாதை, வீட்டை மாத்திரம் பாத்துக்கணும், புரியுதா? அரச குடும்பத்துக்கு ஆபத்துன்னு நாடியில செய்தி வந்திருக்குது. அந்த விஷயத்தை சொல்ல போறேன், அது வரைக்கும் ஒழுங்கா மரியாதையா வீட்டை பாத்துக்க. இளவரசிக்கு கடுமையான நேரம் வந்திருக்கு, அவங்களால ரெண்டு உயிர் போகணும்னு விதி இருக்கு. ரெண்டு உயிர் தான் சொன்னேன், மூணாவது உயிர் என்ன விட்டுருக்கா? அரசே, அந்த விஷயத்த சொல்லி இளவரசியும் அந்த ரெண்டு ஜீவனையும் காப்பாத்தணும்னு சொல்றதுக்காக தான் இங்க ஓடோடி வந்தேன். என்ன, எறும்புக்கும் தீங்கிழைக்காத என் மகள் இரண்டு உயிர்களை கொல்ல போகிறாளா? இதை நான் நம்ப மாட்டேன். நான் சொல்வதை நம்புங்கள் அரசே. நம்பும்படி நீங்கள் சொல்லவில்லையே. கள்ளம் கபடமற்ற என் மகள் கடும் புலியாக மாறப் போகிறாள் என்று கதை இழக்கிறீர்களே. அரசே, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த நமச்சிவாயம் கற்பனை கதை சொல்ற கவிஞன் இல்ல, நாடியில் உள்ளதை அப்படியே படிச்சு சொல்ற ஜோசியன். என் கணக்குப்படி
இளவரசிக்கு பயங்கர சக்தி உண்டாகி தீரணும். அதன் விளைவா ரெண்டு உயிர் அழிஞ்சே தீரணும். முன்கூட்டி உங்ககிட்ட எச்சரிக்கிறான்னு தான் வந்தேன். அப்படியா? நமச்சிவாயரே, அமுதவல்லிக்கு அந்த சக்தி எங்கு எப்பொழுது ஏற்படும் என்று சொல்ல முடியுமா? இன்னைக்கு அந்தி பொழுதுக்குள்ளே வனத்தில் ஏற்படணும்னு விதி. என்ன வனத்திலா? அமுதவல்லி இப்போது அங்குதானே போயிருக்கிறாள். என்ன இது? ஒன்றுமில்லை. அந்தி நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நகரத்துக்கு போகலாமா என்று யோசித்தேன். ஏனடி அப்படி போகிறாய்? கொஞ்சம் பொறு. போங்கள். போகலாமா? அம்மா, இது பயங்கரமான காட்டாறு என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். முன்பு சொன்னேன், ஆனால் இப்பொழுது இந்த ஆற்றில் இறங்கி குளிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது. எனக்கு நீந்த தெரியாதே. அப்படியானால் நீ இங்கேயே குளித்துக் கொண்டிரு, நாங்கள் நீந்தி நீராடி விட்டு வருகிறோம். வாருங்கள். Ha ha ha!
அப்பா, அதோ என் மகளே வந்து விட்டார். அமுதவல்லி, மாமா, உன்னை பார்க்கும் வரை என் உயிரே என்னிடம் இல்லை. இப்போதுதான் என் மனம் நிம்மதி அடைந்தது. அமுதவல்லி, நீ வனத்துக்கு போனாலும் போனாய், உன்னை பற்றி இந்த ஜோதிடர் ஏதேதோ கூறி எங்களை பயமுறுத்திக் கொண்டே இருக்கிறார். அவையெல்லாம் பொய் என்று நீ நிரூபிக்க வேண்டும். மாமா. வேண்டாம், அங்கிருந்தே சொல்லட்டும், என காது கேட்கும். என்னம்மா ஏதோ போல இருக்கிறாய்? ஆமாம் இளவரசி, தங்களுடன் வந்த என் மகள் மல்லிகா எங்கே? என்னம்மா, ஏன் இப்படி சிரிக்கிறாய்? காட்டில் என்ன நடந்தது? நீங்களும் தானே உடன் சென்றிருந்தீர்கள், என்ன நடந்தது சொல்லுங்கள். அரசே, இளவரசியாருக்கு ஏற்பட்ட ஏதோ பயங்கர உணர்ச்சியில் மல்லிகாவை ஆற்றில் தள்ளி கொன்று விட்டார்கள். என் மகள் இறந்து விட்டாள். மல்லிகாவை என் மகள் கொண்டு விட்டாளா? இளவரசி கொண்டதில்லை மன்னா, அவங்க மேல இருக்கிற அந்த பிரம்ம ராட்சச தன் முற்பகையில ஒண்ணு. அப்படி என்றா இங்கே இப்படி இன்னொரு உயிர் போகணும்னு சட்டம்? யார் என்று கூறுங்கள், அவரை நான் காப்பாற்ற முயற்சிக்கிறேன். சாத்தியமில்லை மன்னா, மனுஷன் அடையாளம் காமிச்சு மரணம் வர்றதில்லையே. அப்படி முன்கூட்டி தெரிஞ்சாதான் இவரே போய் பள்ளம் படிச்சு போய் படுத்துக்குவானே. அநேகமா காவல் காக்குறாங்களே வீரர்கள், அவங்கள ஒருத்தராகவும் இருக்கலாம். பாத்தீங்களா மன்னா, இவ்வளவு சக்தி வச்சிருக்கிற அந்த பிரம்ம ராட்சசருக்கு பலியாக போறது. நான் உங்களை கடைசியா ஒரே ஒரு தடவை பாத்துக்கிறேன். மந்திரியாவும் இருக்கலாம். மந்திரி சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி தோழில் இல்ல யாராவது ஒருத்தி வேற குடி வச்சாலும் வைக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு ஆம்பளை வரிசை இல்லாத இவ்வளவாவும் இருக்கலாம், அவ்வளவாவும் இருக்கலாம். என்ன பத்தி பரவாயில்ல, நான் தயாரா இருக்கிறேன். கற்பூரம் காத்திருக்கிறான், எப்படாத மண்டையை போடுவேன். என்ன ஹிம்சை இல்லாம கைகாலெல்லாம் போகாம முழுசா மொத்தமா போய் சேர்ந்தா போதும். வந்தா விடை கொடு மன்னனே. இங்கே முடிய போகும் ஜீவன் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? இதோ பார், இதோ பார். கடவுளே, காட்டுல பொண்ணு நாட்டுல தகப்பனா?
இளவரசியை குணப்படுத்த முடியாத நீங்கள் எல்லாம் வைத்தீர்களா? உங்களை எல்லாம் அரண்மனை வைத்தீர்கள் என்று அந்தஸ்து கொடுத்து வைத்திருக்கிறேனே, அது என் முட்டாள்தனம். என் கண் முன் நிற்காதீர்கள், போங்கள், போய்விடுங்கள். அமுதவல்லியை குணப்படுத்த எனக்கு ஒரு வழி தோன்றுகிறது. என்ன? ஒருவேளை இது தெய்வக்குறையாக இருந்தாலும் இருக்கலாம். கோபித்துக் கொள்ளாதீர்கள். அதனால் அவளை ஆலயத்திற்கு அழைத்துச் சென்றால் அற்புதமான வழி. எது அற்புதமான வழி? அர்த்தமற்ற நம்பிக்கைகளுக்கு நம் அறிவில் இடம் கொடுப்பதா? இல்லை அரசே, ஆண்டவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைதான் நம் வாழ்க்கையின் அஸ்திவாரமே. நமச்சிவாயரே, நானும் ஒரு காலத்தில் உங்களைப் போல்தான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆலயங்களில் ஆறு கால பூஜைகள் தவறாமல் நடக்க ஏற்பாடுகள் செய்தேன். ஆண்டவன் காரியங்களுக்காக மானியங்களை அள்ளி அள்ளி வழங்கினேன். ஆனால் என் மகன், எனக்கடுத்து அரசு கட்டிலில் ஏற இருந்த என் அருமை செல்வன் நோய்வாய்ப்பட்டான். அவனை குணமாக்கும்படி நான் வேண்டாத தெய்வங்கள் இல்லை, சுற்றாத கோயில்கள் இல்லை, என் வேண்டுதலுக்கு எந்த தெய்வங்களும் செவி சாய்க்கவில்லை என்று என் மகனும் எங்களிடம் இல்லை. அது அவனுடைய விதி, அவ்வளவுதான். பாவம், தெய்வம் அதற்கு என்ன செய்யும்? நமச்சிவாயரே, முன்பு நான் பக்தன் தானே. என்னிடமே விதியை காட்டி தப்பித்துக் கொள்வதென்றால் அந்த தெய்வத்தை எதற்காக நான் நம்ப வேண்டும்? அரசே, நான் ஒன்னு சொல்றேன், கோச்சுக்க மாட்டீங்களே. சட்டமே உங்க கையில இருக்கு. இருந்தும் உங்களுக்கு நெருங்கிய நண்புறங்கிற காரணத்தினால அந்த சட்டத்தை மீறி அவருக்கு தனி சலுகை உங்களால காட்ட முடியுமா? அதை எப்படி முடியும்? முடியாது இல்லையா? நாட்டுக்கு அதிபராயிருக்கிற உங்களாலேயே முடியாதுங்கும் போது இந்த பிரபஞ்சத்துக்கே அதிபதியா இருக்கிற அந்த ஆண்டவன் பாவ புண்ணியம் நல்விரை தீவிரை இந்த சட்டத்தை எல்லாம் மீறி உங்களுக்கு தனி சிலையை காட்ட முடியுங்களா? நமச்சிவாயரே, அரசே, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. காரணம், தெய்வத்தினுடைய அருள் இல்லாத இடத்துல எல்லாம் பேய்களும் பூதங்களும் பிசாசுகளும் உலாவும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னது எல்லாத்தையும் உதாசீனப்படுத்தினீங்க. அதனுடைய விளைவு ஒரு பாவம் அறியாத உங்க இளவரசியை பிடிச்சு வாட்டுது. தயவு செஞ்சு மூடி இருந்த கோயில் எல்லாத்தையும் திறந்து முன்ன மாதிரியே கோயில்ல பூஜைகள் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதோட அரசியார் வேண்டிட்ட மாதிரி இளவரசியை நீங்களே கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவங்கள பிடிச்சிருக்கிற கெட்ட ஆவி போயிடணும்னு வேண்டிக்கிங்க. சொல்லுங்க பிரபு, சரி என்று சொல்லுங்க. நமச்சிவாயரே, உமது வார்த்தைகளை நம்பி என் மகளை கோவிலுக்கு அழைத்து செல்ல ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆனால் என் மகனை பறித்துக் கொண்ட அந்த தெய்வம் என் மகள் வாழ்க்கையிலும் விளையாடினால் இப்பொழுது மூடி வைத்திருக்கும் கோவில்களை இடித்தே தள்ளிவிடுவேன். இந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் நிபந்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். Thank you.
நீயா என்னை விரட்ட போகிறாய்? விட்டோம் என்று மறந்து விடாதே. இதோ பார், பூமியை பிளந்து உன்னை விழுங்க செய்கிறேன். இந்த முறையும் தப்பித்துக் கொண்டு விட்டாயா? சாம்பல் பூசிய சிறுவனே, பிளந்திருக்கும் பூமியிலிருந்தே நெருப்பை உண்டாக்கி உன்னை எரித்து சாம்பலாக்குகிறேன். சம்பந்தரே, மன்னா கவலைப்படாதே. உன் மகளை பிடித்த அத்ரஜீவன் அழிந்து விட்டது. இனி அவள் தெளிந்து விடுவாள். ஓம் நமச்சிவாய. சம்பந்தரே, நீங்கள் எங்கள் மகளை பிடித்திருந்த பிரம்ம ராட்சசை மட்டும் எரிக்கவில்லை. ஏதோ விதிவசத்தால் மகனை இழந்து தெய்வத்தையே நிந்தித்த என்னையும் திருந்த செய்து விட்டீர்கள். அரசே, ஆண்டவனை வணங்க, அவர் நன்மையே செய்வார். ஐயனே, இளவரசே, வீரர்கள் மீது நீ காட்டிய கருணை உன் உயிரை காப்பாற்றியது. இறைவன் என்றும் உனக்கு துணையிருக்கிறார். சம்பந்தரே, திருஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர், புகழனாரே, இவர் பல்லவர் படைத்தளபதி, பெயர் கலிப்பகையார். நல்ல குணமுள்ளவர், தேர்ந்த கல்வி ஞானம் உள்ளவர். இவர்தான் கலிப்பகையாரின் தந்தை, பெயர் கருணாகரர். இவர்கள் தளபதியின் தாய், பெயர் கோதை பிராட்டியார். காஞ்சியிலேயே மிக உயர்ந்த குடும்பங்களில் இவர்கள் குடும்பமும் ஒன்று. புரியா? ஆமாம், தாங்களும் இந்த திருவாமூரில் மட்டுமல்லாமல் இந்த திருமுனைப்பாடி நாட்டிலேயே மிகப்பெரிய செல்வந்தரானதாலும், தங்கள் குடும்பமும் தலைமுறை தலைமுறையாக பண்பாடுமிக்க குடும்பமாக இருப்பதாலும், தங்கள் மகள் திலகவதியை இவர்கள் இந்த கலிப்பகையாருக்கு பெண் கேட்டு வந்திருக்கின்றனர். மிகவும் மகிழ்ச்சி. தங்களுக்கு ஒரே ஒரு பெண் மட்டும்தானா? இல்லை, இவன் என் மகன் வாகீசன், பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறான். அப்படியா? தம்பி, ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதையெல்லாம் கவனமாக படிக்கிறாயா? சொல்லிக் கொடுக்காததையும் நான் சேர்த்து படித்துக் கொண்டிருக்கிறேன். சரி, புகழாரே, பெண்ணை அழைத்துக் கொண்டு வர சொல்லுங்களேன். இதோ என்னப்பா பெண் பிடித்திருக்கிறதா?
மாப்பிள்ளைய பார்த்தாயே உனக்கு பிடித்திருக்கிறதா அம்மா? நன்றாக யோசித்து சொல்லம்மா, எனக்காக தலையசைத்து விடாதே. இந்த கல்யாணத்தில் உன் சம்மதம்தான் முக்கியம். நீ நினைத்தபடி உன்னை வாழவித்தேன் என்ற திருப்தி தானம்மா எனக்கு வேண்டும். சொல்லம்மா, சம்மதம் தானே? பெண்ணுக்கு முழு சம்மதம், மிகவும் மகிழ்ச்சி. புகழாரே, தங்கள் மகள் திலகவதி எங்கள் பிள்ளை கலிப்பகைக்கு திருமணம் செய்து வைக்க நாம் நிச்சயித்ததற்கு அடையாளமாக இதை பெற்றுக் கொள்ளுங்கள்.
அம்மா யார் நீங்கள் காஞ்சியிலிருந்து வந்திருக்கிறேன் இந்த மடலை இங்கு சேர்ப்பிக்கும்படி கருணாகரர் கொடுத்து அனுப்பினார் ஓ அவர் வீட்டில் இருந்தா திலகவதி என்னம்மா அது காஞ்சியிலிருந்து வந்திருக்கிறதப்பா ஓ கருணாகரிடம் இருந்தா திருமணத்திற்கு நாள் குறிப்பது பற்றி எழுதியிருப்பா நீயே படித்து சொல்லம்மா நீங்களே படித்து பாருங்களப்பா நாங்க சொல்றத கேளம்மா தயவு செய்து தீ குளிக்கிற எண்ணத்தை கைவிடம்மா உனக்கு என்னமா குறைச்சல் உனக்கு சொத்து சுகம் இல்லையா உன்னை கட்டி காப்பாத்த சுற்றத்தாரர்களாகிய நாங்கள் இல்லையா ஐயா கடவுளே உடனிருந்து காப்பாற்றலாம் அதுவும் கணவர் இருந்து வாழ வைப்பதற்கு நிகராகுமா அவரே சென்ற பிறகு நான் வாழ விரும்பவில்லை திலகவதி கலிப்பகையாருக்கு உன்னை பெண் தானே கேட்டு முடிச்சாங்க அவர் செத்ததுக்காக நீ இவ்வளவு கொடுமையான முடிவுக்கு வர வேண்டியதில்லப்பா உன் மனசுக்கு பிடிச்ச வேறொருத்தரை கல்யாணம் செய்துகிட்டு அம்மா மல்லிகை ஒரு முறைதான் மலரும் மங்கையின் மனமும் ஒருவருக்குத்தான் மலர்ந்து இடம் கொடுக்கும் நான் அவரை மணக்காவிட்டாலும் நாங்கள் சந்தித்த முதல் சந்திப்பிலேயே என்னை அவருக்கு கொடுத்து விட்டேன் அந்த தெய்வத்துக்கு உரியவளான நான் இன்னொரு மனிதரை மனதால் கூட நினைக்க மாட்டேன் நீங்கள் எல்லோரும் என் மீது காட்டும் அன்புக்கு நன்றி உங்கள் சொல்லை மீறுவதற்காக என்னை மன்னித்து எனக்கு மகிழ்ச்சியோடு விடை கொடுங்கள் தடுக்காதீர்கள் 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 தம்பி அக்கா என்னை தண்ணியை விட்டு விட்டு நீ மட்டும் போக பார்க்கிறாயா தம்பி நீ வாழ வேண்டியவனப்பா வாழ வேண்டியவன் அக்கா நம்ம அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல நீயே போய்விட்டால் எனக்கு யாருக்கா ஆதரவு உனக்கு ஏராளமான செல்வங்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ள நம் சுற்றத்தார்களும் இருக்கிறார்கள் அவர்கள் இருந்தாலும் நீதான் எனக்கு வேண்டும் நீ என்னை விட்டு போனால் நானும் இந்த நெருப்பில் விழுந்து இறந்து விடுவேன் திலகபதி கேட்டியாமா இந்த பிஞ்சு மனசு கதறத இந்த இளம் பயிர வேலையா இருந்து காப்பாற்ற வேண்டியது உன் கடமை இல்லையா இவனுக்காகவாவது நீ வாழக்கூடாதாம்மா அக்கா என்னப்பா எனக்கு பசியா இருக்கிறது வந்து பலகாரம் சொல்லு தம்பி இன்று திருவாதிரை நாள் கடவுளை கும்பிட்ட பிறகுதான் சாப்பிட வேண்டும் கடவுளை கும்பிடாமல் சாப்பிட்டால் ஜீரணமாகாதா இல்லை கடவுள் காலம் முழுதும் சோறே கிடைக்காமல் செய்து விடுவாரா இப்படி எல்லாம் கேட்க உனக்கு யார் சொல்லி கொடுத்தது பக்கத்து விட்டு பண்ணையூர் புலவர் தான் சொல்லி கொடுத்தார் தம்பி நாம் கும்பிட்டாலும் கும்பிடாவிட்டாலும் கடவுள் கருணை காட்டத்தான் செய்வார் அப்படியானால் காலமெல்லாம் கும்பிட்டுக் கொண்டிருக்கும் உனக்கேன் கருணை காட்டவில்லை என் விதி அப்படி அக்கா நல்லவனான உன்னை வாழ வைக்காத அந்த தெய்வத்தை நான் கும்பிட மாட்டேன் நீ வேண்டுமானால் கும்பிட்டு விட்டு வந்து பலகாரம் கொடு கற்றவர்கள் குழந்தைகளுக்கு நல்ல வழி காட்ட வேண்டும் சிலர் அந்த பிஞ்சு உள்ளங்களில் நஞ்சை பாய்ச்சி விடுகிறார்கள் ஓ திருவிழாவிற்கு பொருள் கேட்டு வந்தீர்களா கணக்கரையா இது போன்ற காரியங்களுக்கெல்லாம் அப்பா காலத்தில் கொடுத்ததோடு நிற்கட்டும் இனிமேல் கொடுக்காதீர்கள் இவர்களை போக சொல்லுங்கள் தம்பி இது தர்ம கைங்கரியம் எது தர்மம் ஏழைகளுக்கு கொடுப்பது தர்மம் இல்லாதவர்களுக்கு உதவுவது தர்மம் என்றுதான் புலவர் சொல்லியிருக்கிறார் திருவிழாவிற்கு கொடுப்பதால் நன்மை இல்லை இருக்கிறது தம்பி ஆயிரம் பேர்கள் ஒன்று கூடும் இடத்தில் ஆண்டவன் நிச்சயமாக இருப்பார் ஆண்டவன் அவர் எங்கே இருக்கிறார் தம்பி அக்கா எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை உனக்கு விருப்பம் இருந்தால் கூட நான் வருகிறேன் கணக்கரையா அம்மா இவர்களுக்கு எப்போதும் போல் நிதி கொடுத்து அனுப்புங்கள்
ஐயா, நீங்கள் பொருளை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள். நல்லதம்மா. நீ இப்படி குதர்க்கவாதியாக வளருவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. பரம்பரை பரம்பரையாக தெய்வ வழிபாட்டில் சிறந்து விளங்கியதடா நம் குடும்பம். இந்த குடும்பத்துக்கு நீ ஒரே பிள்ளை. நீ சிறந்த கல்விமானாக கடவுள் அருள் நிறைந்தவனாக ஆக வேண்டும். உன்னை அப்படி உருவாக்கி நம் குடும்பத்தின் பெயரை நிலைநிறுத்த வேண்டும் என்று நான் என் சுகதுக்கங்களை எல்லாம் கூட மறந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். நீ இவைகளெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் யாரோ ஒருவர் சொல்லிக் கொடுத்த தவறான போதனைகளை கேட்டு நடந்து என்னையும் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். இனி உன்னை திருத்த என்னால் முடியாது. அந்த ஆண்டவன் தான் உன்னை திருத்த வேண்டும். எப்படியோ படுத்து தூங்கு. உடன் இருக்கும் வரையில் நான் என் எண்ணப்படி வளர முடியாது. நான் பெரும் சிந்தனைவாதியாக வேண்டுமானால் இவர்களை விட்டு வெளியேறி விடுவதுதான் நல்லது. கொள்ளாமல் போய்விட்டாயா? சங்குகளால் அபிஷேகம் செய்கிறேன். வயதுக்கு மீறிய எண்ணங்களைக் கொண்டு வெளியேறியிருக்கும் என் தம்பியை வாழவை. அன்னத்தால் அபிஷேகம் செய்து வணங்குகிறேன். என் தம்பியை பசி பட்டினி இல்லாமல் காப்பாற்று. தம்பி, உன்னை பார்த்தா பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி தெரியுது. என் வீட்டுல இந்த பழைய சோறு தான்ப்பா இருந்தது. அம்மா, பசி நேரத்திற்கு இதுதான் பால் சோறு போதும்மா. அம்மா, ஏனம்மா, உங்கள் செல்வங்களை எல்லாம் இந்த வீரட்டானேஸ்வரர் கோவிலுக்கு எழுதி கொடுத்ததோடு கோயிலையும் கூட்டி மெழுகி கோலமிடுவதிலிருந்து புல் பூண்டுகளை செதுக்கும் வேலை வரை நீங்கள் தான் செய்கிறீர்கள். அத்தனைக்கு மலர்களையும் தாங்கள் தான் பறித்து வர வேண்டுமா? நாங்கள் பறித்துக் கொள்ள மாட்டோமா? தள்ளாத வயதில் ஐயா, ஆண்டவன் சேவைக்கு
வயது கிடையாது, வரம்பு கிடையாது. அம்மா, தங்களின் எத்தனை நற்பணிகளுக்கும் தங்கள் தம்பி வாகீசரும் உடனிருந்தால். வாகீசர் அவன்தான் எதிலும் தர்க்கம் வாதம் தத்துவம் என்று பேசித் திரிகிறானே. அவரிடம் அரசர் முதல் அறிஞர்கள் வரை அதிகம் பற்றுள்ளவர்களாக இருக்கிறார்கள் அம்மா. ஆனால் அவனுக்குத்தான் ஆண்டவனிடம் பற்றில்லாமல் போய்விட்டது. என்னையும் பிரிந்து வாழ்கிறார். மகேந்திர சக்கரவர்த்தி அவர்கள் மாவேதை வாகீச பெருந்தகை மகேந்திர சக்கரவர்த்தி அவர்கள் மாவேதை வாகீச பெருந்தகை மகேந்திர சக்கரவர்த்தி அவர்கள் அறிவின் சிகரமாக விளங்கும் வாகீசர் அவர்களே அமர அவையோர்களே, நமக்கெல்லாம் இன்று ஒரு பொன்னா சிந்தனை செல்வர் வாகீசர் அவர்கள் நம் அவைக்கு வருகை தந்திருக்கும் நன்னா. தெரியவில்லை, தன்னம்பிக்கை தத்துவம் கருணை முதலிய நற்பண்புகளே தன் உயிர் மூச்சாக கொண்ட வாகீசரை நம் அவையுள்ள சான்றோர்களுக்கெல்லாம் தலைவராக நியமிக்கிறேன். இந்த பொன்னாடையும் போட்டி கௌரவிக்கிறேன். குலசீலா ஐயா, இன்று பண்டிதர்கள் சபையில் கடவுளை பற்றி கடுமையான விவாதம் நடக்கப் போகிறது. அதற்கு நான் தான் தலைவன். தெரியுமா உனக்கு? அந்த சர்க்க சாஸ்திர சோடிகளை எடுத்துக்கொண்டு வா. சரி ஐயா. குலசீலா ஐயா, என்ன இது? திடீரென்று வயிற்றில் கடுமையான வலி ஏற்படுகிறது. அதை தாங்க முடியலையே ஐயா. நான் சென்று அரண்மனை வைத்தியர் அழைத்து வரட்டுமா? சீக்கிரம் அழைக்கலாம். அது தாங்க முடியல. ஐயா சத்தியிருங்கள், இது வருகிறேன். அரசி, வாகீசர் கொடிய வயிற்று வலியால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அரண்மனை வைத்தியர்கள் எவ்வளவோ சிகிச்சை செய்தும் குணமாகவில்லை. அப்படி அமைச்சரே, நம் நாட்டில் எங்கெங்கே கை நேர்ந்த வைத்தியர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆட்களை அனுப்பி அவர்களை வரவழைத்து வாகீசருக்கு சிகிச்சை செய்ய. கருவில் இருக்கும் உயிருக்கு நோய் வந்தாலும் அதை கண்டுபிடித்து தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்த இந்த பல்லவ நாட்டு வைத்தியர்களால் வயிற்று வெளியே தீர்க்க முடியவில்லையா? தீர்க்க முடியவில்லையா? என் பெயர் எரிகிறதே, என் குடலை புரட்டுகிறது. குணசீலா ஐயா, இனி நான் பிழைக்க மாட்டேன், இனி நான் பிழைக்க மாட்டேன். அப்படி சொன்னா என் நிலை எனக்கு தெரிந்துவிட்டது. மரணம் என்ற மலைப்பாம்பு என்னை சிறுக சிறுக விழுங்கிக் கொண்டிருக்கிறது. ஐயா, தங்களுக்கு வேண்டாதவர்கள் யாராவது கொடுத்த சாபத்தால் இந்த நோய் வந்திருக்கலாமோ? சாபமா குணசீலா? நான் என் மனமறிந்து யாருக்கும் எந்த கெடுதியும் செய்யவில்லை. ஒரே ஒரு குற்றம் செய்திருக்கிறேன். தெய்வம் தெய்வம் என்பார்களே, அந்த தெய்வத்துக்கும் மேலாக என்னை அன்புடன் வளர்த்த என் தமக்கை விட்டு பிரிந்திருக்கிறேன். அந்த ஒரே ஒரு குற்றத்தான் செய்திருக்கிறேன். ஆனால் அந்த உத்தியமைக்கு சாபம் கொடுக்கவே தெரியாது. பிறர் கொடுக்கும் சாபத்தை தாங்கிக் கொள்ள சாலே அம்மா. குணசீலா, எனக்காகவே வாழ்ந்த அந்த தெய்வத்தின் தியாகத்திற்கு கூட நான் மதிப்பு கொடுக்கவில்லை. அந்த பாவம்தான் சூளை நோயாக என் வயிற்றில் புகுந்து என்னை வாட்டுகிறது. நான் இறப்பதற்குள் அந்த தெய்வத்தை தரிசிக்க வேண்டும். அவர்கள் காலடியில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். அக்கா அக்கா அக்கா!
வாகீசா, அன்று உன்னையும் உன் உபதேசங்களையும் மதிக்காமல் ஓடியவன் இன்று என் ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் விட்டுவிட்டு உன் பாதமே கதி என்று வந்திருக்கிறேன். என்னை காப்பாற்றக்கா, காப்பாற்று வாகீசா, வாகீசா. அக்கா, தீராத வயிற்றுவலி என்னை மாட்டுகிறது. என் நோயை தீர்த்து எனக்கு நல்ல வழி காட்டக்கா. நோய் தீர்க்க எனக்கு என்னப்பா தெரியும்? என்னிடம் இருப்பதெல்லாம் இந்த திருநீர் ஒன்றுதான். அக்கா, ஐயனின் அருள்பிரசாதத்தை இட்டுக்கொள். இந்த வாகிசா, பிறவி பிணிக்கே மருந்தாக மருந்தீசுரனாக இருக்கும் பெருமானிடம் சென்று உன் குறைகளை சொல்லி முறையிடு. வைதாரையும் வாழ வைக்கும் என் பெருமான் உனக்கும் நலமளிப்பார், நல்வாழ்வு தருவார். போகிறேன் அக்கா, போகிறேன். தாயின் கருவில் இருக்கும் போதே தயவு வைத்து நம்மை காப்பாற்றிய இறைவனை உடனான படையில் இன்று அந்த தெய்வமே வீட்டிற்கும் கரு அறைக்கு செல்கிறேன். என் பிழைகளை சொல்லி கதறுகிறேன். என் பிழையை தீர்க்கும்படி பந்தாடுகிறேன். ஓம் நமச்சிவாய், 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 ஓம் நமச்சிவாய். ஐயனே, ஐயனே, வேதப்பொருளே, வீரட்டான மூர்த்தியே, இது என்ன சோதனை? இறைவா, உன்னை குறை பேசித்திருந்த பாவத்துக்கா இந்த கொடிய நெருப்பு என் மீது ஏவினாய்? நித்யானந்தனே, நிர்மலநாதனே, இந்த பித்தனை மன்னித்துவிடு, என் பிணியை அகற்றிவிடு. என்னை உன் பக்தனாக ஏற்றுக்கொள், பக்தனாக ஏற்றுக்கொள். தேவாதி தேவனே, திருக்கையிலை நாதனே, திருமறைகள் போற்றும் பரனே, நாவாலே செந்தமிழ் நான் பாட நீ கேட்டு நல்லருள் தர வேண்டுமே. நாவாலே செந்தமிழ் நான் பாட நீ கேட்டு நல்லருள் தர வேண்டுமே. நாவாலே செந்தமிழ் நான் பாட நீ கேட்டு நல்லருள் தர வேண்டுமே, நல்லருள் தர வேண்டுமே. போற்றுகின்றே பூரணனே புண்ணியனே உன்னை, ஊற்றுவன் போல் சூளை நோயும் வாட்டிடுதே என்னை. பூரணனே புண்ணியனே உன்னை, ஊற்றுவன் போல் சூளை நோயும் வாட்டிடுதே என்னை. மாற்றில்லா மாணிக்க செழும் சுடரே வந்து, மாற்றில்லா மாணிக்க செழும் சுடரே வந்து, மயங்கி நிற்கும் என் பிணிகள் தீர்ப்பாய இன்று. நாவாலே செந்தமிழ் நான் பாட நீ கேட்டு நல்லருள் தர வேண்டுமே, நல்லருள் தர வேண்டுமே. வாகீசா, உன் பாடலுக்கு நாம் மகிழ்ந்தோம். இதுவரை உன்னை வாட்டிய சூளை நோய் இனி தீர்ந்துவிடும், இனி தீர்ந்துவிடும். அன்பனே, தெள்ளு தமிழ் பாடி எம்மை மகிழ்வித்த நீ இன்று முதல் திருநாவுக்கரசன் என்ற பெயரோடு பதிகங்கள் பாடி பக்தியும் பண்பும் தழைக்க பாடுபடுவாயா? வாழ்கனி வளர்கனின் திருத்தொண்டு. கருணைக்கடலே, என் பிதத்தலை போற்றுதலாக ஏற்றுக்கொண்டு பிணிதீர்த்த பெருமானை, இனி உன்னை பாடுவதே என் வேலை, பணிவதே என் கடமை. பாகிசா, சகோதரி, பாகிசா, ஈசனிடமே நாவுக்கரசன் என பெயர் பெற்ற என் செல்வமே, உன்னை சகோதரனாக அடைந்த நான்
பெரும் பாக்கியசாலி. நான் பெற்ற பெருமைகளுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நீங்களே கூறுங்கள். பாகிசா, அண்டங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருந்து ஆழ்வதை விட தொண்டனாக இருந்து திருவருளுக்கு பாத்தியமாவதே சிறப்பு. அதனால் அருள் நெறியை பரப்பு, ஆண்டவனின் புகழை பாடு, அன்பும் அறிவும் மக்களிடையே பெருகி அவர்கள் ஆனந்தமாக வாழ அல்லும் பகலும் பாடுபடு. அதோடு இந்த உழவாரப் படையை கொண்டு கோயில்களை சுத்தம் செய்யும் திருத்துண்டு செய்துவா. தங்கள் உத்தரவுப்படியே செய்கிறேன். நம்மையும் மக்களையும் ஒரே சமயத்தில் ஏமாற்ற திட்டமிட்டு சூளை நோய் வந்தது, அதை சிவபெருமான் தீர்த்து வைத்தார் என்று நாடகம் ஆடியிருக்கிறார். அமைச்சரே, அருவின் பெயராலும் ஆண்டவன் பெயராலும் நம்மை எல்லாம் ஏமாற்றி வாழ நினைக்கும் அந்த வாகீசரை கடுமையாக தண்டிக்க வேண்டும். நீங்கள் உடனே நம் வீரர்கள் அனுப்பி அவரை இழுத்து வர சொல்லுங்கள். வீரர்களே, நாம் ஆர்க்கும் குடியல்லோ, நமனுக்கு மஞ்ச மாட்டோம். சங்கரன் என்னும் கோமான் ஒருவனுக்கே நாம் குடியாக இருக்கிறோம் என்பதை உங்கள் அரசனுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். இனி வளரவிட்டால் இன்று நாவுக்கு மட்டும் அரசன் என்று சொல்லிக் கொள்பவன் நாளை இந்த நாட்டிற்கே அரசன் என்று தன்னை சொல்லிக் கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆகையால் அந்த ஏமாத்துக்காரனை நன்றாக கொதிக்கின்ற சுண்ணாம்பு காலவாயில் வைத்து சுடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். வேஷக்காரன் வெந்து சாகட்டும். வாகீசரே, நாகத்தை மிதிப்பதும் நாடாளு மன்னனை அவமதிப்பதும் ஒன்று என்று தெரிந்து கொள்ளுங்கள். இவரை காலவாயில் ஏற்றுங்கள். மாசில் வீணையும் மாலை மரியமும் வீசு தெல்களும் வீங்கிழ வேணிலும் மாசில் வீணையும் மாலை மரியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எல்வை இணையடி நிழலே ஈசன் எந்தை இணையடி நிழலே நாவாலே செந்தமை நான் பாட நீ கேட்டு நல்லருள் தர வேண்டுமே நல்லருள் தர வேண்டுமே. திருநாவுக்கரசர் அவர்களே, தங்களின் பெருமை புரியாமல் நான் அதிகம் சோதித்து விட்டேன். தாங்கள் என்னுடனேயே இருந்து எனக்கும் என் குடிமக்களுக்கும் வழிகாட்ட வேண்டும். வேந்தே, நான் கோயில்களில் பணி செய்ய வேண்டிய தொண்டன். என்னை கோட்டை கொத்தளங்களுக்கு அழைக்காதீர்கள். நீங்கள் விரும்பினால் சிவாலயங்களை கட்டி பக்தி நெறிகளை வளர்த்து வாருங்கள். அப்படியே செய்கிறேன். நல்லது, நான் வருகிறேன். இதுதான் அப்பா திருநாவுக்கரசர், அவரை உருவாக்கிய திலகவதி ஆகியோரின் வரலாறு. அருமையான வரலாறு. ஆமாம், நாவுக்கரசர் எங்கு சென்றிருக்கிறார் என்று தங்களுக்கு தெரியுமா? தெரியும். திருஞான சம்பந்தன் என்ற தெய்வீக பிள்ளையை தரிசிப்பதற்கு சென்றிருப்பதாக கேள்வி. ஆமாம், என்ன இவ்வளவு கேட்கிறீர்களே? தாங்கள் யார் என்று நான் அறிந்து கொள்ளலாமா? ஐயா, இவர்தான் ஐயா சாட்சாத் ஞான சம்பந்தன். ஞான சம்பந்தன்? நான் என்ன பொய்யா சொல்றேன்? நான் கொடுத்து வைத்தவன் ஐயா. தங்களை தரிசித்தது என் பெரும் பாக்கியம்.
ஐயா, நான் நாவுக்கரசரை சந்திக்க வேண்டும், விடைபெற்றுக் கொள்கிறேன். நல்லது, சென்று வாருங்கள் ஐயா. நமச்சிவாயரே. ஐயனே. நாம் எங்கு தேடியும் நாவுக்கரசரை காண முடியவில்லையே. அவர் எங்கே இருப்பார்? அடியேன் இங்குதான் இருக்கிறேன். யாரது? பல்லக்கு இறக்குங்கள். அப்பரே, கும்பிடுகிறேன். அடியேன் வணங்குகிறேன். ஐயனே, தாங்கள் என் பல்லக்கை சுமந்து என்னை பெரும் பாவத்தை சுமக்க செய்து விட்டீர்கள். இல்லை ஐயனே, இல்லை. நான் பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பலனை இன்றுதான் அடைந்ததாக எண்ணி மகிழ்கிறேன். அப்பரே, நான் தங்களை சந்தித்து ஆசி பெற வேண்டும் என்பதற்காகவே அவளோடு வந்தேன். ஐயனே, தாங்கள் பெற்ற அம்பிகையின் ஆசியோடுவா என் ஆசி பெரிது? சம்பந்தர் பெருமானே, தங்களிடம் இந்த உலகம் பல அரிய சாதனைகளை எதிர்பார்க்கிறது. குறிப்பாக திருமூல பாடிய திருமந்திர சுவடிகள் என்னாயிற்றே தெரியவில்லை. அந்த திருமந்திர சுவடிகளை எடுத்து தர வேண்டும். தங்கள் ஆணைப்படியே செய்கிறேன். ஆணையல்ல ஐயனே, என் பணிவான வேண்டுகோள். நல்லது, எனக்கு உத்தரவு கொடுங்கள். சென்று வாருங்கள் ஐயனே. சிவ சிவ சிவாய நமவோம், ஹரஹர சிவ சிவ சிவாய நமவோம், ஹரஹர சிவ சிவ சிவாய நமவோம், ஹரஹர சிவ சிவ சிவாய நமவோம். நமச்சிவாயரே. ஐயா, நாம் நெடுந்தூரம் வந்துவிட்டோம், இன்னும் திருவாவடூரை அடையவில்லையே. ஒருவேளை வழி தவறி வந்துட்டோமா? இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்க வர. நடக்கிறவங்கதான். நான் ஒரு வழிப்போக்கர்கள், தெரிஞ்சுக்குங்க. அவங்க ஆகாசத்துல சுத்துற வழிப்போக்கர்கள், நான் பூமியில சுத்துற வழிப்போக்கர், தெரிஞ்சுக்கடி. இந்தயா, கண்டவங்க கிட்ட நின்னு பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, நான் வர்றேன். நான் உன் வீட்டுக்கு வந்த விருந்தாளி நினைச்சு பதில் சொல்ல. விருந்தாளியா? இல்ல, பெருந்தாளி. இதெல்லாம் விருந்தாளி கழகில்ல. சரி, நான் ஒரு பரிதாபத்துக்குரியவன்னு வச்சு பதில் சொல்ல. நீங்க எல்லாம் பரிதாபத்துக்குரியவர்கள். இது வந்து கீழே வச்சா வேற எவனாவது போட்டு போறேன்னு சொல்லித்தான் நானே மாட்டிக்கிட்டேன். ஐயா, ஆட்டுக்கடாவும் கன்னி பொண்ணும் தான் உண்மையிலே பரிதாபத்துக்குரியவங்க. பரிதாபத்துக்குரியவங்க ஆட்டுக்கடாவும் கன்னி பொண்ணுமா? ஆமா, ஆடு வெற்றவனை நம்பித்தான் தீரணும், கன்னி பொண்ணு கற்றவனை நம்பித்தான் தீரணும். ஐயோ, நான் உங்ககிட்ட வந்து எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்ட ஜடமனு வச்சுக்கியே. வச்சுக்க தானே, அதான் நீ. ஐயோ, நமக்குள்ளதான். அப்பாட, உனக்கு என்ன வேணும்? உனக்கா? முதல்ல மரியாதை வேணும், அது போறோம் போட்டோம். மாவடுதுறைக்கு வழி என்ன? நமச்சிவாயரே, அது மாவடுதுறையும் அல்ல, காவடிதுறையும் அல்ல, திருவாவடுதுறை. ஓஹோ, திருவாவடுதுறையா? ஆமாம்மா, நாங்கள் அங்கு போக வேண்டும், வழி காட்டுகிறாயா? நான் அங்கதான் போறேன், என் பின்னாலேயே வாங்க. ஏமா, உன்னை நம்பி உன் பின்னால வரலாமா? வழிகாட்டிய நம்பி போவீங்க, ஆனா என்ன மாதிரி வழி தெரிஞ்சவங்கள நம்பி வர மாட்டீங்களா? தெரியாம கேட்டேன், நீ வழிய காட்டு, நாங்க பின்னாலேயே வர்றோம். சரி, வாங்க பின்னால. வயசான காலத்துல கூணு விடாதுன்னு நினைச்சேன், குடிய வச்சு விட்டாளே, குடிய வச்சு விட்டாளே. ஏன் பொண்ணு? அம்மா, ஒரு சின்ன பிள்ளைய பல்லக்குல உட்கார வச்சுட்டு பெரியவங்க எல்லாம் தூக்கிட்டு வரீங்களே, இவர் என்ன பெரிய எடுத்து பிள்ளையா? ஐயோ, இவர் பெரிய மகான், பேர் திருஞான சம்பந்தர். இவர் நாக்கல தமிழ் தங்கு தடை இல்லாம விளையாடும். கோலன் தமிழை விட இவர் தமிழ் உயர்ந்ததோ? அம்மா, இப்படி வா. என்ன? மூலன் தமிழ் என்று சொன்னாயே, அவரை பற்றி உனக்கு தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே.
இங்க தாத்தா அந்த மூலன் பாடின பாட்டை எனக்கு சொல்லாத நாளே கிடையாது. அந்த மூலனின் கதை கேட்டு எங்களுக்கு ஆவலாக இருக்கிறது. சொல்வாயா? நான் சொல்ல மாட்டேன். ஏனம்மா? நீங்க கதை கேட்கும் முறையே சரியில்லையே. அப்படி என்ன நான் முறை தவறி கேட்டு விட்டேன்? எப்பவுமே சொல்றவங்க தான் மேல இருக்கணும், கேட்கறவங்க கீழ நின்னு கேட்கணும். தவறுதானம்மா. பல்லக்கை கீழே இறக்குங்கள். அம்மா, நான் உலக மரியாதைகள் தெரிந்தவனாக இருந்தும் உன்னிடம் தோற்றுவிட்டேன். நீ பல்லக்கில் அமர்ந்து கொள், நான் நடந்து வந்து கதையை கேட்டுக் கொள்கிறேன். அப்படி சொல்லுங்க. பல்லக்கை தூக்குங்கள். அம்மா, இப்பொழுது கதையை சொல்லலாம் அல்லவா? சொல்றேன், கேளுங்க. மல்லிப்பூ கொடுத்த அலங்காரம் அபிஷேகம் அலங்காரம் நெஞ்சோடு அணைக்கையிலே நினைவெல்லாம் சங்கீதம் நீலமிழி பார்வையிலே நீ சிரிக்கும் சிங்காரம் நெஞ்சோடு அணைக்கையிலே நினைவெல்லாம் சங்கீதம்
விடு மச்சா, விடு பாத்தியா, என் செல்வங்களே, எல்லா கரடிகளையும் எப்படி விரட்டி அடிச்சுது, அத்தனை ரத்தினங்கள். ஆமா மச்சா, இந்த வாயிலா ஜீவன்களுக்கு உன் மேல எவ்வளவு பிரியம். உண்மைதான் பொன்னி, இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்கிற சொந்தம் பந்தம் எல்லாமே அந்த பசுக்கள் தான். அப்ப நான் என்னவா? சரி, என் செல்ல குட்டிக்கு கோவம் வந்துருச்சா பொன்னி? அதெல்லாம் எனக்கு ஏற்கனவே ஏற்பட்ட சொந்தம் பந்தம், நீ சட்டப்படி இனிமே ஏற்பட போற சொந்தம். அப்படி சொல்லு, நான் போயிட்டு வரட்டுமா? அதுக்குள்ளவா. போயிட்டு வர மச்சா. வரேன். பொன்னி, மேய்ச்சல் காட்டுல மூரன் மாடுகளை மேய்க்கிறான், நீ அவனை மேய்ச்சிட்டு வர்றியா? கொள்ளிக்கட்டைக்கு வெள்ளி கைப்பிடி, தரம் கெட்டவனுக்கு தாய் மாமங்கிற பட்டம். பொன்னி, கொஞ்சம் தரமா பேச கத்துக்க, இல்ல மரியாதை கெட்டு போயிடுவேன். மரியாதை? பொன்னி, நீ பெரிய குடும்பத்து பொண்ணு, நான் உன்னை கட்ட போற முறை மாப்பிட. ஆசையோட நெருங்குற என்ன அலட்சியப்படுத்திட்டு கேவலம் மாட்டுக்கார பயிரோட மேய்ச்சல் காட்டுல கூடி கொலாவரைய, உனக்கு மரியாதைய பத்தி கூட தெரியுமா? ஓ, எனக்கு தெரிஞ்சதுனாலதான் மரியாதை உள்ள அவர்கிட்ட பழகிறேன். பொன்னி, உன் ஆசை நிறைவேற போறதில்ல, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை கட்டிக்க போறவன் நான் தான். ஐயோ பாவம், கடல் வத்தி கருவாடு திங்களான்னு உடல் வத்தி செத்துதான் கொக்கு. நான் வர்றேன். கொக்கு வாடி நிக்குதுன்னு கெண்டமீன் துள்ளிட்டு போகுது. போவோ, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி உன்னை அள்ள வேண்டிய முறையில் அள்ளற. என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற, நீ ஒரு அநாத பையன்.
சிவன் கோயில பிரசாதத்தை தின்னுட்டு திருத்தரமா சுத்திக்கிட்டு இருந்தவன் ஏதோ நீ நல்லவனா இருக்கிறீன்னு ஊர் மாட்ட எல்லாம் ஒன்னா திரட்டி உங்ககிட்ட ஒப்படைச்சு உனக்கு பிழப்பு தேடி கொடுத்து உன்ன ஒரு மனுஷன் ஆக்கி விட்டேன். நீ என்னடா, நான் எனக்கு தெரியாதபடி என் பொண்ணு கிட்ட பழகி இப்ப சொந்த முண்டான வந்து நிக்கிறேன். உனக்கு என்ன தைரியடாடே ஐயா? டேய், உண்மையை சொல்லு, என் மகளுக்கு உனக்கு இந்த பழக்கம் எப்படி ஏற்பட்டது? இது உங்க பொண்ணு விவகாரம், இந்த நடுத்தரம் வச்சு கேக்குறது உங்க கௌரவத்துக்கு நல்லது இல்லைங்க. என் கௌரவம் மேச்சல் காட்டுல காத்தா பறந்தது, அப்ப ஒண்ணும் கெடுல. நடு வீதியில கூப்பிட்டு கேக்குறேன், இப்பதான் என் கௌரவம் கெடுமா? என் கௌரவம் கெடுத பத்தி நீ கவலைப்படாத, அது கெடும், மறுபடியும் வந்து ஒட்டிக்கும். என் பொண்ணுக்கு உனக்கு எப்படி நட்பு வந்தது அத சொல்லு. என்ன மாப்பிள்ள? சர்தா மாமா சொல்லடா. நான் உங்க வீட்டுக்கு மாடு ஓட்டிட்டு வரும்போதெல்லாம் பொண்ணு என்ன பார்த்து சிரிக்கும். சிரிச்சத அது மேல ஆசைப்படுதுன்னு கைய பிடிச்சு எடுத்துட்டியா? ஐயா, நான் இவர் கைய பிடிச்சு எடுக்கலையே, இவரே குறுக்க வந்து விடுறாரு. அல்லாத கழுத, என்னடா சொன்ன? அவர் மேல கைய வச்ச அப்புறம் நான் பொண்ணா இருக்க மாட்டேன், மாறிடுவேன். ஜாக்கிரத பொண்ணு, என்ன மிரட்ட? உன்னால என்ன என்ன செய்ய முடியும்? இந்தா, நீ எங்கிட்ட அத்துமீறி நடக்க முயற்சி பண்ணதெல்லாம் கட்டி வச்சிருக்கேன் மூட்டையா. ரொம்ப சொல்ல, இங்கே கடை விரிச்சு வச்சிடுவேன். ஜாக்கிரத மாமா. பொண்ணு, வாய மூடு. காய் பழுத்தா இளமளவுல, தண்ணி பழுத்தா தாய் மளவுலன்னு சொல்லுவாங்க. உன்னை கட்டி காப்பாத்த தாயிலானா தானே என் நடுத்தல கொண்டாந்து நிறுத்திட்டேன். இருக்கட்டும், உன்னை விசாரிக்கிறேன். டேய், உன்னை நான் தான் வளர்த்தேன், நான் வளர்த்த பயனை நானே அழிக்க விரும்புறேன். நடந்ததெல்லாம் இன்னையோட மறந்துடுறேன். ஆனா இனிமே என் பொண்ண மனசால கூட நினைப்பியா? இனிமே நிச்சயமா நினைக்கிறத செய்வேன். டேய், உனக்கு அவ்வளவு துடிச்சலாம் புண்ணி? முடிவா பைபி? டேய், நீ ஒரு ஆம்பளையா இருந்தா முகத்துல இருக்கிறது வீரமான வீசியா இருந்தா என் பொண்ணு பக்கத்துல போய் நின்றா பாக்கலாம். கட்டி புடிச்சிட்டாலே நடு வீதியில ஏவிட்டு முன்னாலே, ஏ முன்னாலே கட்டி புடிச்சிட்டாலே. கட்டி புடிச்சிட்ட அவ கழுத்துல தாலிய கட்டிடுவியா? மாப்பிள்ள, இந்த பையன் கைய புடிச்சு இழுத்துட்டு போறானே, தாலி கட்டிடுவானோ? கட்டிடுவான். நீ முன்னைய மனத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்க. நீ பிறந்தெடுத்து மரியாதை குறையாம பெரியவங்க வாழ்த்து சொல்ல, உன் கழுத்த தங்கத்தாலி தான் கட்டணும்னு நினைச்சேன். ஆனா அது முடியல, அதனால அம்மனையே சாட்சியா வச்சு பழைய மறுப்படி இந்த புலி நகத்தையே உனக்கு தாலியா கட்டுறேன். மாமா பாத்தீங்களா, இந்த மாட்டுக்கார பையன் என் மரப்பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டான். இவனை சும்மா விடக்கூடாது. இவங்க ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நல்ல பையன் இவனுக்கேதான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க நான் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா நான் ஊர்ல ஒரு பெரிய புள்ளி, இவனும் மாடு மேய்க்கிற பையன். இவன் என்னுடைய அந்தஸ்தை நினைச்சு ஒதுங்கிட்டான்னா அதுக்காகத்தான் உங்களை எல்லாம் கூட்டி வச்சு அவனை மிரட்டுற மாதிரி மிரட்டி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்சேன். அம்மா, நல்ல நேரம், வலது காலை எடுத்து வச்சு உள்ள கூட்டிட்டு போமாப்பிள்ளையா? பாரு, காலம் மாறி போச்சு, இவன் எடுத்துக்கிட்டு ஓடுறான், வயலுக்கு துணிச்சல் வந்துருச்சு. அது மூல உட்கார்ந்திருக்க, உமை அடியே அடிச்சு அவனை ஒழிச்சு கட்டுவோம். வாங்க. மூலா யாரு? நாகனா? சாதாரண நாகம் இல்லடா, உன் உயிரை குடிக்க வந்த கருநாகம். மாமன் மகளை பறிச்சுக்கிட்ட மாட்டுக்கார பயலே, இன்னையோட நீ ஒழிஞ்ச.
என்ன அதிசயம்! ஒருவன் இறந்து கிடக்கிறான், மாடுகள் எல்லாம் கண்ணீருடன் இவன் அருகே நிற்கின்றன. ஓஹோ, அன்போடு இந்த மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன் ஏதோ எதிர்பாராத விதமாக இறந்திருக்கிறான். இவன் பிரிவி தாங்க முடியாத இந்த மாடுகளும் இந்த உடலை விட்டு செல்ல மனமில்லாது வருத்தத்துடன் இங்கேயே நிற்கின்றன. மாடுகள் நகரவில்லையே! இறந்து போன இந்த மாட்டுக்காரனே மறுபடியும் எழுந்து வந்து ஓட்டிச் சென்றால்தான் இவைகள் வீடுகளுக்கு திரும்பும் போல இருக்கிறது. அதுதான் சரி. என்ன இது? அந்த காக்க வச்சதுக்காக அத கொஞ்ச நேரம் தவிக்க வைக்க போறேன். இதுதான் உன் வீடா? சரி, என்னுடைய கடமை முழுமையாக முடிந்தது. இந்த மச்சான், நில்லு நில்லு. என்ன, நான் உனக்காக கால் வலிக்க வாசல்லே காத்துட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்த வழிய போயிட்டு இருக்க. நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்லாம சும்மா நிக்கிறிய. வா மச்சான், வீட்டுக்கு போலாம். யாரம்மா? நான் யாரா? என்ன அது மூணாம் மனுஷன் மாதிரி பேசுற? என்ன மச்சா, என்ன ஆச்சு உனக்கு? அம்மா, நான் ஒரு கணவன் இல்ல, நான் ஒரு சன்னியாசி. சன்னியாசியா? நல்லா இருக்கு வேடிக்கை. காலையில மாடுகளை மேய்ச்சிட்டு போகும்போது சம்சாரி, மாலையில வீடு திரும்பும்போது சன்னியாசியா? என்ன மச்சா விளையாடுற? நான் விளையாடவில்லை அம்மா. எனக்கும் தெரியாமல் இறைவன் அப்படி ஒரு விளையாட்டில் என்னை ஈடுபடுத்தி விட்டார். அதை எப்படி சொல்வது என்று தெரியாமல் தான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் மச்சான், எங்கிட்டயே சொல்ல முடியாம தவிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்து போச்சு? உன் பேச்சு பாவனை எல்லாமே மாறி போயிருக்கேன். ஏன் சொல்கிறேன், ஆனால் அதை மன உறுதியோடு தாங்கிக் கொள்ள வேண்டும். அடப்போ மச்சான், நீ என் பக்கத்துல இருந்தா வானமே நொறுங்கி என் தலையில விழுந்தா கூட தாங்கிக்குவேன். அம்மா, இந்த உடல் உன் கணவனுடையது தான், ஆனால் உயிர் என்னுடையது. அப்படின்னா? நான் ஒரு தவயோகி, என் பெயர் சுந்தரமுனிவன். என்னது, உடம்பு என் புருஷன்து, உயிர் இன்னொருத்தர் தான். ஒருத்தர் உடம்புல இன்னொருத்தர் எப்படி நுழைய முடியும்? ஏன் முடியாதம்மா? ஒருவர் குடியிருந்த வீட்டில் இன்னொருவர் வந்து குடியிருப்பது இல்லையா? அது போலத்தான் மேய்ச்சல் காட்டில் செத்து கிடந்த உன் கணவனின் உடலில் பசுக்களின் மீது கரணை கொண்டு கூடுவிட்டு கூடுவாய் முறையில் நான் புகுந்தேன். பசுக்களை எல்லாம் ஊரில் கொண்டு வந்து சேர்த்தேன். கடைசியாக உங்கள் வீட்டு பசுவை கொண்டு வந்து விட்டுவிட்டு போகும்போதுதான் நீ என்னை பார்த்தாய். இல்லை, உண்மையை சொல்லியும் நீ நம்ப மாட்டேன் என்கிறாய். நான் சென்று என் சொந்த உடலை அடைந்து வந்து இதுவரை நான் சொன்னதெல்லாம் பொய்யில்லை என்று உனக்கு நிரூபிக்கிறேன். வருகிறேன் அம்மா. நேற்று கொடுத்த சந்தோஷத்தை இன்னைக்கு அதே நேரத்தில் தட்டி பறிச்சிட்டு Thank you.
மறைத்து வைத்திருந்த என்னுடைய உடல் எரிந்து கொண்டிருக்கிறதே, இதற்கு தீமூட்டியவர் யார்? சுந்தர முனிவனே, உன் உடலுக்கு விதித்திருந்த ஆயுட்காலம் முடிந்து விட்டதால் நாம் தான் அதை ஜோதியில் சேர்த்தோம். இனி நீ மூலனின் உடலிலேயே இருந்து வேதத்தை தமிழில் பாடி அதற்கு திருமந்திரம் என்று பெயர் சூட்டி புகழ் பெறுவாயாக. ஆண்டவா, உன் ஆணைப்படியே நடக்கிறேன். வேங்க, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? நாம அடிச்ச அடியில மூளை என்ன சாகலையா? இல்லங்க, அவன் மூளை கலங்கி தலையற போட்டானா. நீங்க தான் மந்திரம் பண்ணி அவன் மனசை கெடுத்துட்டீங்கன்னு நினைச்சு உங்களை தண்டிக்க உங்க தாய் மாமன் பஞ்சாயத்து கூட்ட போறாருங்க. அப்படியா? கூட்டட்டும் கூட்டட்டும். அங்க பஞ்சாயத்து கூட்டுறதுக்குள்ள அவர் மக மானத்தை கெடுத்து அங்கேயே அனுப்பிச்சு வைக்கிறேன். தகப்பன மகளுமா சேர்ந்து என் மேல குத்தம் சாட்டட்டும். வாங்கடா போலாம். நீ பிறக்கும் போது எனக்காக பிறந்தவ, உன்னை மத்தவ சொந்தம் கொண்டாட நான் விட மாட்டேன். மனைவி அடுத்தவன் தோட்டத்து மாங்காய திருடி திங்கறதெல்லாம் ருஜி அதிகம். நாகா நில், பொன்னியை தொடாதே. நீ எப்படி உள்ள வந்த? அப்பாவிகள் தவிக்கும் போது சத்தியம் அவர்களை காப்பாற்ற நிச்சயம் வரும். என்னடா தத்துவம் பேசுற மூளகட்ட பயல? என்ன செய்யல, நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சன. அப்ப இல்லாத சக்தி இப்ப எப்படி வந்துச்சு? பொன்னி, இவன் உன் கணவனை அடித்ததோடு நிற்கவில்லை அம்மா, கொன்றே விட்டான். அந்த உண்மையையும் நான் யார் என்பதையும் இப்பொழுதாவது நீ புரிந்து கொள். அப்படியா? நாகா, உன் ஆட்களின் நிலையை பார்த்தாயா? நீயும் அவர்களின் நிலைக்கு ஆளாவதற்கு முன் திரிந்துவிடு. ஓஹோ, மாயவித்த கூட தெரியுமா? ஆட்டுக்கார பயலே, காலையில தப்பிச்ச ஒன்ன இப்ப என்ன செய்யறப்பா? பலாத்காரம் செய்ய வந்த நாகனே இவங்களையும் இவர் தன் சக்தியால சரியாக்கி என்று காப்பாத்திட்டார். அப்படியா? இந்த மாய மந்திரம் உனக்கு எப்படி தெரியும்? இல்லப்பா, இவர் உங்க மருமகள், இவர் ஒரு சாமியார். சாமியாரா? என்ன மாதிரி சொல்ற? ஆமாப்பா, முதல்ல இந்த உண்மை இவர் எங்கிட்ட சொல்லப்பா, அப்படி உங்க மாதிரிதான் நம்ப முடியாம தவிச்சேன். ஆனா நாளை என் மச்சான தன் கையாலேயே அடிச்சு கொண்டது தன் வாயாலேயே இப்ப சொல்ல கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் செத்தது எனக்கு தெரிஞ்சது. இவர் சொன்னதெல்லாம் உண்மையும் புரிஞ்சது. அம்மா, மூளை இறந்துட்டானா? அம்மா இறந்துட்டானா? அப்போ இவரு என் மாப்பிள்ள மாதிரி உருவ கண்ட ஒரு சாமியாரா? இல்லை, மூலன் மீத்த பசுக்களை வீடு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவன் உடலில் புகுந்தவனா? நான் சொல்வதை நம்புங்கள். என் மகளே சொல்லிட்டா, நடந்ததையும் நான் நேரில் பார்த்துட்டேன். இனியே நம்பாம இருக்க முடியுமா சாமி? ஐயா, நான் எண்ணி வந்த காரியத்தை முடிக்க வேண்டும். விடை தருகிறீர்களா? சாமி, பொண்ணா பிறந்தவன் தான் மஞ்ச குங்குமத்தை காப்பாத்திக்க முடியாத போது கட்டவன் காலில் விழுந்து கதறியாவது தன் வேதனையை தீர்த்துக்குவான். இப்போ எனக்கு அந்த பாக்கியம் கூட இல்லாதபடி என் புருஷ உடம்புக்குள்ள நீங்க வந்து பூந்துட்டீங்களே சாமி. அம்மா, உன் வேதனை எனக்கு புரிகிறது. என்ன செய்வது? நான் என் சொந்த உடலை அடைந்து உன் கணவனின் உடலை உன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் சென்றேன். ஆனால் ஈசன் என் உடலை எரித்துவிட்டு என்னை இந்த உடலிலேயே இருக்கும்படி செய்துவிட்டார். இந்த உடலுக்கு சொந்தக்காரன் நீதான். நீ அனுமதித்தால் இந்த தேகத்தில் இருந்து கொண்டே
நான் இன்னி வந்தபடி உலகத்தை பாடும் சிறந்த தொண்டை செய்கிறேன். இல்லை என்றால் இந்த உடலை உன்முன் கடத்திவிட்டு நான் ஆவியாக ஆகாய மார்க்கத்தில் புறப்படுகிறேன். இதில் நான் எதை செய்ய வேண்டும் என்று நீயே சொல். சாமி, நீங்க ஆவியா போயிட்டீங்கன்னா என் புருஷன் உடம்பு மண்ணாத்தான் போகும். உங்க தமிழ் தொண்டுக்கு என் புருஷன் உடம்பு பயன்படும்னா அதை விட எனக்கும் என் புருஷனுக்கும் வேற பெருமையே இருக்க முடியாது. நீங்க இந்த உடம்போடைய போயிட்டு வாங்க சாமி, போயிட்டு வாங்க. அம்மா, ஒரு நல்ல காரியத்துக்கு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கிறம்மா. உன்னை மகள் அரஞ்சம் பாரு, அதை நான் செய்த பாக்கியம்மா. பொண்ணு, நீ தமிழ் மீது வைத்திருக்கும் பற்றை நான் மிகவும் பாராட்டுகிறேன். என் வரலாறு இருக்கும் வரை உன் புகழும் நிலைத்திருக்கும். நான் போய் வருகிறேன் அம்மா, வருகிறேன். சம்பந்தர் பெருமானே, இவர்தான் சிவனேசன், தங்களின் தொண்டர். ஓ, எம்மை வரவேற்க திருவொற்றியூரில் இருந்து திருமயிலை வரை மலர்பந்தல் அமைத்தது தாங்கள் தானா? ஐயா, வழியெங்கும் தோரணங்கள் கட்டி எம்மை வரவேற்க ஏற்பாடு செய்துவிட்டு தாங்கள் மட்டும் ஏன் இங்கு தனியாக அமர்ந்திருக்கிறீர்கள்? பிள்ளை பெருமானே, தங்கள் மீது கொண்ட அன்பா பக்தியா நான் இந்த வரவேற்பு ஏற்பாடுகளை செய்தேன். ஆனால் என் மகளின் மீது கொண்ட அன்பையோ பாசத்தையோ என்னால் மறக்கவும் முடியவில்லை. அதை மறைத்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு தங்களை வரவேற்கும் சக்தியையும் இறைவன் எனக்கு கொடுக்கவில்லை. ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? சம்பந்தரே, நாங்கள் நெடுநாட்களாக குழந்தை இல்லாமல் வருந்தினோம். இந்த திருமயிலையில் கோயில் கொண்டிருக்கும் உன்னைவன நாதரிடம், அன்னை கற்பகவல்லியிடம் பிள்ளைவரம் கேட்டு பூஜை செய்து வந்தோம். அந்த பூஜையின் பலனாக பிறந்தாள் எங்கள் மகள் பூபாவை. அழகிய உருவாக அமைந்த எங்கள் அருமை மகள் பக்தி, பண்பு, கல்வி முதலிய எல்லா நலங்களிலும் சிறந்து விளங்கினார். அதோடு தெய்வ நெறிக்கும் தமிழ் மொழிக்கும் தொண்டாற்றி வரும் தங்களை பற்றி கேள்விப்பட்டு தங்களையே நாயகனாக அடைய வேண்டும் என்று தவமிருந்தார். சிவனேஸ்வரே, சம்பந்தரே, நாங்களும் எங்கள் மகளின் உயர்ந்த நோக்கத்தை உணர்ந்து அவளை தங்களைத் தவிர வேறு யாருக்கும் திருமணம் செய்து தருவதில்லை என்ற உறுதியோடு இருந்தோம். இந்த நிலையில் எங்களின் மகிழ்ச்சிக்கு எதிராக பூம்பாவையின் வாழ்வுக்கு எவனாக நின்ற விதி? ஒரு கொடிய நாகமாக வந்து அவள் உயிரையே பறித்துக் கொண்டது. ஐயா, வேதவாட்டு வித்தகரே, தங்களிடம் கைப்பிடித்துக் கொடுப்பதற்காக வளர்த்து வந்த எங்கள் செல்வத்தை நெருப்பு கள்ளி கொடுத்தோம். என்றாலும் அவளுடைய அத்தியாவது தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அதை இந்த பொற்கலசத்தில் போட்டு வைத்திருக்கிறோம். சிவனேஸ்வரி, பூம்பாவையின் மறைவுக்காக நானும் வருந்துகிறேன்.
என்றாலும் அவளை அழைத்துக் கொண்ட ஆண்டவனின் திருவுள்ளத்தை யாரால் அறிய முடியும்? சம்பந்தரே, ஆண்டவனின் திருவுள்ளத்தை அறியாத நீங்கள் அவரை பற்றி எல்லாமே தெரிந்தது போல் பாடி மக்களை ஏமாற்றத்தானே செய்கிறீர்கள். இல்லை ஐயா, இறைவனின் புகழை பாடி மக்களை பக்தி வழியில் திருப்புகிறோம். சம்பந்தரே, இறைவன் நினைத்தால்தான் எல்லா உயிர்களையும் ஒரே நேரத்தில் பக்தி வழியில் திருப்ப முடியுமே. அப்படி இருக்க அவரின் தூதர்களைப் போல் நீங்கள் ஏன் நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஐயா, மக்கள் நம் முயற்சியால் நாமே ஆடுகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உங்களையெல்லாம் ஆட்டிருக்கும் சூத்திரதாரி ஒருவன் இருக்கிறான் என்பதை எடுத்துச் சொல்லவே மாணிக்க வாசகர் பாடுபட்டார். அவர் வழியில் அப்பரடிகளும் அடியேனும் பாடுபடுகிறோம். நாங்கள் நடிக்கவில்லை. சரி, நீங்கள் பாடுபட்டு இந்த தமிழகத்தில் சாதித்த காரியங்கள், செய்து காட்டிய அற்புதங்கள் உண்டா? ஏன் இல்லை? கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் இருந்த ஆயிரக்கணக்கான மக்களை பக்தர்களாக்கியது சம்பந்தரின் சாதனை. ஐயா, இது திருமயிலை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று தமிழ் மலை பாடிய திருவள்ளுவர் வாழ்ந்த பூமி. இங்கே வாழும் நாங்களும் சம்பந்தரின் சக்தியை நேரில் கண்டார்தான் நம்புவோம். நீங்கள் நம்புவதற்கு சம்பந்தர் என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? இதோ நீங்கள் கலசத்தில் வைத்திருக்கும் அஸ்தியை பூம்பாவையாக உயிரோடு வரவழைத்து காட்ட சொல்லுங்கள். இவரை நான் நம்புகிறேன். நம்புவது மட்டுமல்ல, அதே கணத்தில் நாங்கள் திருநீர் அணிந்து இவருக்கும் சிவனுக்கும் தொண்டராக மாறிவிடுகிறோம். துள்ளுகின்ற மீன்கள் பக்தி வலையில் தானாக வந்து விழுகின்றன. இறைவா, இவர்கள் உன் பக்தர்களாக மாற என் தமிழும் பெருமை பெற இறந்துவிட்ட பூம்பாவையும் உயிரோடு வரவழைக்கும் சக்தியை எனக்கு அளிப்பாயா? ஓம் நம சிவா. மயிலாகி தவம் செய்த மலைமங்கை கருள் புரிந்த கைலாயநாதன் கபாலீச்சரம் அமர்ந்தான். அருளோடு சிவபெருமான் அடியவர்க்கு அமுதூட்டும் திருநாளை காணாமல் போனாயோ பூம்பாவாய். ஐப்பசி ஓண விழாவும் அருள் புரியும் மெய்ப்பொருளும் காணாமல் போனாயோ பூம்பாவாய். ஐப்பசி ஓண விழாவும் அருள் புரியும் மெய்ப்பொருளும் காணாமல் போனாயோ பூம்பாவாய். காணாமல் போனாயோ பூம்பாவாய். ஒளிவிழா காணாமல் போனாயோ
பதினெட்டு கணங்களோ பணிகின்ற அட்டமி நாள் பதினெட்டு கணங்களோ பணிகின்ற அட்டமி நாள் அதிசயத்தை காண வாராயோ பூம்பாவாய் அதிசயத்தை காண வாராயோ பூம்பாவாய் கற்றவர்கள் கொண்டாடும் கபாலீஸ்வரன் அருளால் கற்றவர்கள் கொண்டாடும் கபாலீஸ்வரன் அருளால் பெற்றோர் மனம் மகிழ வாராயோ பூம்பாவாய் பெற்றோர் மனம் மகிழ வாராயோ பூம்பாவாய் வளலுக்கு வணக்கம். அம்மா பூம்பாவை அம்மா அப்பா என் செல்வமே செல்வமே அம்மா செல்வமே சம்பந்தரே கைவிடி போற எங்கள் மாளிக்கும் தங்களின் அருள் சக்தியால் எங்களுக்கு மீண்டும் கிடைத்துவிட்டது. எங்கள் வயிற்றில் பாலை மாற்றிவிட்டீர்கள். தங்களை எப்படி புகழ்வதென்றே எங்களுக்கு தோன்றவில்லை. சம்பந்தரே, தங்களை உணராமல் பேசியதற்காக எங்களை மன்னித்து தங்களின் அடியார்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எல்லோருமே ஆண்டவனின் அடியார்கள் என்பதை உணர்ந்து அவரை வணங்குவோம். சம்பந்தரே, தாங்கள் என் மகளுக்கு உயிர் கொடுத்ததோடு நிற்காமல் இவளை தாங்களே மணந்து எங்கள் குலத்தையும் கௌரவிக்க வேண்டும். சிவனேஸ்வரே, இறந்துவிட்ட பூம்பாவைக்குத்தான் தாங்கள் தந்தை. இப்போது நிற்கும் பூம்பாவை என்னால் உயிர் பெற்றவளாகையால் நான் அவளுக்கு தந்தையாகிவிட்டேன். மேலும் பூம்பாவை இறைவனின் சேவைக்காகவே திரும்பி வந்தவள். பூம்பாவை, ஐயனே, நீ இந்த திருமயிலை கோயிலிலேயே தொண்டு செய்து வருவாயாக. தங்களின் ஆணைப்படியே செய்கிறேன். அம்மா, கண்ணே சம்பந்தா, உன்னை பார்த்து விட்டதப்பா. சம்பந்தா, இப்போது நாங்கள் உன்னை பற்றி தானப்பா பேசிக் கொண்டிருந்தோம். என்னை பற்றியா? ஆமாப்பா, உன் திருமணத்திற்காக ஒரு நல்ல இடத்தில் பெண் பார்த்திருக்கிறோம். என்ன, எனக்கு திருமணமா? என்னப்பா இப்படி கேட்கிறாய்? உனக்கும் வயது 16 ஆகவில்லையா? எனக்கு ஆண்டவன் விதித்த ஆயுட்காலம் 16 முடிந்து விட்டதுதான். என்னப்பா யோசிக்கிறாய்? எங்களுக்கோ வயோதிகம் வந்துவிட்டது. எங்கள் காலம் இருக்கும் போதே உன் வாழ்க்கையில் ஒரு விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். என் வாழ்க்கையில் இறைவன் ஞான விளக்கேற்றி வைத்து வெகுகாலம் ஆகிவிட்டது. அந்த தெய்வீக விளக்கை போற்றி காப்பாற்ற துணைக்கு இரு கரங்கள் வேண்டாமா? அம்மா, நான் இறைவனின் தொண்டுக்காகவே வாழ சிறந்தவன். சம்பந்தா, தெய்வத்தின் விருப்பப்படி நடக்கும் நீ, எங்கள் விருப்பத்தின்படியும் நடந்தாய் என்ற மகிழ்ச்சி எங்களுக்கு வேண்டாமா? மகனே, அன்னை பார்வதி தேவியார் உன்னை ஆட்கொண்ட பிறகு தாய் என்ற முறையில் உனக்கு அறுசுவையூட்டி மகிழும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. தந்தை என்ற முறையில் உனக்கு கல்வி போதித்து வளர்க்கும் நற்பேரும் எனக்கு கிடைக்கவில்லை. தாயாக தந்தையாக குருவாக எல்லாமாகவே இருந்து அம்மையப்பனே உன்னை ஆளாக்கிவிட்டார். பெற்றவர்கள் என்ற முறையில் நாங்கள் உனக்கு செய்து வைத்து பெருமைப்படக்கூடிய ஒரே காரியம் இந்த திருமணம் தான் அப்பா. இதை வேண்டாம் என்று சொல்லி இதனால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை கூட எங்களுக்கு கிடைக்காமல் செய்துவிடாதே மகனே. சம்பந்தா, நீ எங்களுக்கு ஒரே பெண்ணும். உன்னால் தான் அப்பா நம் குடியும் சுற்றமும் உயர்கதி பெற வேண்டும். என்னால் தான் நம் குடியும் சுற்றமும் உயர்கதி பெற வேண்டும். இறைவா, ஒரு பக்கம் உன் மணிமன்றத்திற்கு அழைப்பு, மறுபக்கம் மணமேடைக்கு அழைப்பு, இரண்டுக்கு மத்தியில் இந்த பேதை பிள்ளையின் தவிப்பு. இதை கண்டு குமுத்த புருவத்துடன் ஆடுகின்ற உன் கொவ்வை செவ்வாயின் குமிழ் சிரிப்பு.
தாயே தந்தையே தங்கள் விருப்பப்படி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். மகனே. சம்பந்தா. அகிலமெங்கும் அருள் நெறி பரப்பிய என் செல்வமே, நீங்கள் என்றும் ஆனந்தமாக வாழ்ந்து. இறைவா, உன் குழந்தையாகவும் உன் தொண்டனாகவும் பூவுலகில் வாழும் நான் இது என் சுற்றத்தோடு திருக்கையிலேக்கே வந்து உன் திருவடிக்கு தொண்டு செய்து வாழ விரும்புகிறேன். அடியேறின் விண்ணப்பத்தை ஐயன் ஏற்றுள்ள வேண்டும். சம்பந்தா, ஞான குழந்தையான உன் விருப்பத்தை யாம் ஏற்றுக்கொண்டோம். நீங்கள் அனைவரும் எமது ஜோதியில் கலந்து எம்மிடம் வந்து சேர்வீர்களாக. ஓம் நமஸ்தே.